உணவு என்பது ஒரு அடிப்படையான விஷயம். நெக்ஸ்ட் மாத்துங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீங்க கண்டினியூவாவே மூவ் பண்ணிட்டே இருக்கலாம் ஐயா. நான் அதை தொடர்ந்து கூட அடுத்த அந்த குரலுக்கு வந்து அடுத்த ஸ்லைடுக்கு நீங்க போயிடலாம். ஓகே ஓகே ஒரே ஒரு நிமிஷம். கடைசி பாயிண்ட் வரும்போது நீங்க அந்த ஸ்லைடு போயிருங்க. நான் தொடர்ச்சியா நான் என்னால பேசிடுவேன். ஆனா நான் வந்து சரிங்க 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 சின்ன ஒரு செட்டிங் பண்ணிக்கிறேன். ஹிப்போக்ரேட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய பழங்கால ஒரு மருத்துவ ஞானி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அதே விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஹிப்போக்ரேட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ ஞானி என்ன சொல்றாரு, அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளுக்கும் அடிப்படையானது உணவுதான் அப்படின்னு அவரு தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிங்கிள் ஃபேக்டர் இன் தி ப்ரமோஷன் ஆஃப் ஹெல்த். நம்மளுடைய ஹெல்த் ப்ரமோட் ஆகணும்னா அது ரொம்ப முக்கியமானது நம்ம சாப்பிடக்கூடிய ரைட் ஃபுட், சரியான வகையிலான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அதைத் தொடர்ந்து த ராங் கைண்ட் ஆஃப் ஃபுட், தவறான உணவுகளை நாம் உட்கொள்கின்ற பொழுது அதுதான் இந்த உடலிலே நோயை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று ராபர்ட் சொல்றாரு. ஆனா ஹிப்போக்ரேட்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, யுவர் ஃபுட் ஷால் பி யுவர் மெடிசின், உங்களுடைய உணவு என்பது அது உங்களுடைய மருந்து தான் அப்படின்னு சொல்றாரு ஹிப்போக்ரேட்டஸ். ஆனா ராபர்ட் என்ன சொல்றாரு, எந்த சரியான உணவு இருக்கின்றதோ அந்த சரியான உணவை உட்கொள்கின்ற பொழுது நம்மளுக்கு நோய் வராது, ஹெல்த்தா இருக்கும். தவறான உணவை உண்டோம் அப்படின்னா அது வந்து நோய்க்கான அடிப்படையான காரணமாக அமையும் என்பதை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். இப்பொழுது நம்மளுடைய உடலை குறித்தான சிந்தனைக்கு வருகின்ற பொழுது, உணவு ஏன் நம்மளுக்கு தேவைப்படுகிறது என்றால், உணவை எதற்காக உண்ண வேண்டும், உணவினுடைய பணி என்ன என்று குறித்தான சிந்தனை நாம் செய்வதற்கு முன்னால், இந்த உடல் என்பது ஒரு பஞ்சபூதங்களுடைய கூட்டு என்று நம்மளுடைய யோகிகளும் யானிகளும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டு என்று சொல்லக்கூடிய இந்த உணவிலே, இந்த உடலிலே பிரதானமாக மூன்று ஓட்டங்களை நாம் முன்வைக்கின்றார்கள். இந்த உணவிலே நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, சரியாக நேர்த்தியாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது, நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களுடைய விகிதாச்சாரத்திலே சரியான அளவிலே வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவு என்பது ஒரு மிக அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடியது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நவீன காலத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தளவு உலக நாடுகளிலே இந்தியா தான் என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதியினுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை வியாதியினுடைய கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியான்னு சொல்றாங்க. அப்ப இன்றைய வருகின்ற பல மருத்துவ ஆய்வுகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ஏன் இந்த சர்க்கரை வியாதி அதிகமாக வருது அப்படின்னா, அதற்கு காரணம் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உணவு முறை என்பதை தான் அவர்கள் முன்வைக்கின்றனர். அப்போ உணவு முறை என்பதை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது எதை சொல்கின்றார்கள், குறிப்பாக சவுத் இந்தியன்ல தென்னிந்திய பகுதியிலே விளையக்கூடிய அரிசி என்பது அவர்களுடைய உணவினுடைய பிரதான உணவாக இருக்கிறது. இந்த அரிசி என்ற உணவிலே கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தானது மிக அதிக அளவிலே இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ந்து உபயோகித்து வருகின்ற பொழுது, அவர்களுடைய தொடக்க காலத்தில இருந்து இந்த இன்சுலினுடைய அளவு அதிகமான பயன்பாட்டிலே இருப்பதால் அவர்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடிய நோய் வருவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனக்கு ஒரு கேள்வி, அப்படி சர்க்கரை வியாதி வருகிறதுக்கு காரணம் உணவு என்று சொன்னால், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய பாட்டன், நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய பூட்டி இவங்கெல்லாம் சாப்பிட்டவங்க 120 ஆண்டு காலம், 100 ஆண்டுகளுக்கு மேல 120-110 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா எப்படி உணவு நம்ம காரணமா சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்லவே முடியாது. அப்ப முதல்ல அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட் என்ன அப்படின்னா, உணவை பொறுத்தளவு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று என்ன அப்படின்னா,
உணவு என்பது காலம் இடத்திற்கு தகுந்ததாக இருக்கிறது. இதை நான் பின்னால் வருகின்ற இந்த நோய் வருவதற்கான காரணங்களை வருகின்ற பொழுது நான் இந்த காலம் இடத்தை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். அப்ப தற்போது இந்த விஞ்ஞானம் என்பது குறிப்பிடுகின்ற பொழுது உணவு பிரதானமானது, அதுக்கும் குறிப்பாக சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் முக்கியம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. அப்ப என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல விளைந்த நெல் ரகங்கள் எல்லாம் மக்கள் வந்து தொடக்க காலத்துல அந்த சூழலுக்கு ஏத்தாப்புல அந்த மக்களுடைய உடல் தன்மைகளுக்கு ஏத்தாப்புல அவர்களுக்கு தொடர்புடைய அந்த உணவுப் பொருட்களை அவர்கள் அந்த பகுதியிலே உற்பத்தி செய்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இதே மாதிரியே பெருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்குதல் என்பது போல பல இடங்கள்ல இந்த உணவை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் அப்ப அடிப்படையில கிடையாது. அப்பதான் பண்டை மாற்று முறைதான். இங்க சந்தைக்கு போவாங்க, சந்தையில போய் இவங்க தயாரித்த ஒரு உணவை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிராமங்கள் சேர்ந்து ஒரு 5-6 கிராமத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த 5-6 கிராமங்கள் தான் அங்க போய் ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல இவங்களுடைய உணவுப் பொருள் என்ன வச்சிருக்காங்க அதுக்கு அந்த பொருளை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்குவாங்க. அப்ப பண்டை மாற்று முறையிலதான் அவங்க போயிருந்தாங்க. அப்ப அந்த அப்படி அந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உணவு என்பது அந்த பகுதிக்கு ஏற்றால் போல் அமைந்திருக்கின்ற அந்த உணவு என்பது அந்த மக்களுடைய உடலை மனதை மிக சிறப்பாக வைப்பதற்கு அது அடிப்படையாக இருந்திருக்கின்றது. அடுத்து வாங்க, அடுத்து நெக்ஸ்ட் போங்க. என்ன ஸ்லைடு போங்க, அடுத்த ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு போயிருங்க, நெக்ஸ்ட் போங்க, நெக்ஸ்ட் போங்க. அது இருக்கிறது பின்னாடி ப்ரீவியஸ் வந்துருக்கிறேன், நான் சொன்னது வேற இதுக்கு போயிருக்கேன், திருப்பி வந்துக்கலாம். நான் கீழே போங்க, இல்ல மேலேயே நீங்க வந்துருங்க. நான் தொடக்கத்துல இருந்தே அந்த இடத்துல இருந்து சொல்லி நோய் வருவதற்கான காரணம் நான் இங்க வந்துட்டேன். மேல மேல வந்துருங்க. சீரண மண்டலம் அதுல வைங்க, சீரண மண்டலம் நெக்ஸ்ட் போங்க. இப்ப உணவை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உணவானது எப்படி இது சீரணமாகின்றது, அந்த உடலில் முழுமையாக நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவானது முழுமையாக சீரணம் அடைகின்ற பொழுது, அப்படி சீரணமாகின்ற முழுமையான உணவிலே இருந்து கிரகிக்கப்படுகின்ற சத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய உடலுக்கு முழுமையாக பயன்படக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்க இங்க ஸ்லைட்ல பாத்துக்கிட்டு இருக்கிறதுலதான் வந்து நம்மளுடைய சீரண மண்டலம் போட்டிருக்கோம். இது வந்து எங்க தொடங்குது அப்படின்னா வாயிலதான் முதல்ல தொடங்குது. அந்த வாயில தொடங்கி அங்கிருந்து உணவானது தொண்டை வழியாக முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா இறைப்பைக்கு போகுது, அப்புறம் சிறுகுடல் பகுதிக்கு போகுது, சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல் பகுதிக்கு போகுது, அப்புறம் மலமா வெளியேற்றப்படும். அப்ப உணவானது என்னன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த வாயிலிருந்து தொடங்கி நம்மளுடைய ஆனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலவாய் துவாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 9 மீட்டர்ல இருந்து அந்த அளவிற்கு வந்து 9 மீட்டர் அளவுக்கு இந்த உணவு பாதைகள் அமைந்திருக்கும். அந்த உணவு பாதைகள்லாம் பார்த்தோம்னா அதுல பக்கத்துல கல்லீரல், மண்ணீரல், இது போல வந்து அதோடு அந்த உணவை செரிப்பதற்கு தேவையான சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் அதை சுற்றி அமைந்திருக்கின்றன. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஐயா நெக்ஸ்ட் மாத்துங்க. இப்ப முதல்ல என்ன அப்படின்னா உணவை நாம் சாப்பிடுகின்ற பொழுது முதல்ல நம்மளுடைய வாயில தான் ஃபர்ஸ்ட் உணவை எடுத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல சித்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உணவை குடியுங்கள், தண்ணீரை மென்று சாப்பிடுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப ஏன் உணவை குடியுங்கள், ஏன் தண்ணீரை மென்று சாப்பிடுங்கள் சொன்னாங்க அப்படின்னா, உணவினுடைய செரிமானம் என்பது எங்கே தொடங்குது அப்படின்னா வாயில தான் முதல்ல தொடங்கும். ஏன்னா அதனாலதான் இறைவன் பற்களை வந்து வாயில கொடுக்குறான். பற்கள் வந்து நம்மளுக்கு குடல்லையோ இறைப்பையிலையோ பற்கள் இல்லை. இப்ப பற்கள் எங்கே இருக்கு அப்படின்னா வாயில இருக்கிறதுனால, இந்த வாயில எதுக்காக கொடுத்துருக்கோம், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல இந்த கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த சத்து பொருளானது எங்கே செரிமானம் ஆகுது அப்படின்னா வாயிலதான் முதல்ல தொடங்கும். அப்ப வாயில உணவை அரைக்க 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 அந்த கூழ் போல மாத்த மாத்த என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த நாக்கிலே ஒரு இனிப்பு சுவை தட்டு ஒரு தோன்றும். அந்த தோன்றுகின்ற பொழுது அந்த உணவு முழுமையாக வாயிலே செரிமானம் தொடங்கி விட்டது என்ற பிறகு அந்த உணவை நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தண்ணீரை மென்று சாப்பிட்டுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தண்ணீரை வாயில ஊற்றணும்னே என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு நம்மளுடைய பகுதியை கொண்டு வரணும். அதாவது வாயில தண்ணியை ஊற்றின பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அந்த நீரினுடைய டெம்பரேச்சர் வந்த பிறகு
நீங்க அப்புறம் தண்ணியை என்ன பண்ணணும், மெல்ல 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 சிப் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கும் போது அது முழுமையாக உடல்ல போய் எல்லா செல்களுக்கும் சமமா அதனோட சத்துக்கள் எடுத்து கொடுக்கப்படும். எனவே வந்து முதல்ல என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து உணவு என்பது ஒரு வாழ்வியோடு சம்பந்தப்பட்டது. உணவு என்பது ஏதோ வேகமா சாப்பிடுறது கிடையாது. இதுதான் வந்து ஒரு காலமேக புலவர் அப்படின்னு ஒரு புலவர் இருக்காரு. அந்த புலவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்துக்கு போவார். அந்த திருமணத்துக்கு போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த திருமணத்துல 18 வகை காய்கறிகளோட உணவு பரிமாறப்படுகிறது. அந்த திருமணத்துல அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு பிராமணர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து முன்னாள் வந்து குடும்பி வச்ச ஒரு பிராமணர். அவர் வந்து உணவு வைக்கிறாங்க, வச்சுக்கிட்டு இருக்கும்போது வேகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப தன்னுடைய குடும்பி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவிழ்ந்து அந்த சாப்பாட்டு மேல விழுந்துடும். அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, உணவை போட்டு பிணைஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் சாப்பிடுறதுல ரொம்ப கவனம் இருக்கிறதுனால அந்த குடும்பியை எடுத்து கட்டாம அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே தூக்கி அப்படியே பின்னாடி போடும்போது அதுல இருந்து தெரித்த உணவுகள் எல்லாம் எல்லாரும் மேலையும் தெரிச்சிருது. மற்றவங்க எல்லாம் தொடச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருந்து தெரித்த ஒரு உணவு வந்து காலமேக புலவருடைய இலையில போய் விழுந்துருக்கு. உடனே பயங்கர கோபம் வருது. இல்ல சாப்பிடுற அந்த இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கோபமா ஒரு கவி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சுருக்கவிழ்ந்த முன்குடும்பி சோழியா, சுருக்கவிழ்ந்த முன்குடும்பி சோழியா, சோற்று பொறுக்குழைந்த வாயா. சோற்று பொறுக்குழைந்த வாயினா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு பந்தியில சாப்பிட்டுட்டு அவனுடைய வாயில் ஃபுல்லா சோறு ஒட்டி இருக்கு. அப்ப அந்த சோற்று பொறுக்குழைந்த வாயா கோட்டானே, அவன் ஊர் பேர் வந்து திருக்கோட்டை. திருக்கோட்டை அப்படின்றது அவருடைய ஊர். அந்த 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 குடும்பி அவிழ்ந்த அவருடைய ஊர் பேர் வந்து திருக்கோட்டான். அதனால கோட்டானே, கோட்டானே என்றால் என்ன அப்படின்னா, அது ஆந்தையை குறிக்கிறது. நாயே குரங்கே, உனை ஒருத்தி போட்டாலே வேலையத்து போய் அப்படின்னு ஒரு கவி வந்து காலமேக புலவர் பாடுவார். அப்ப உணவை வந்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உணவை எவ்வளவு நிதானமாக சாப்பிடணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த அளவுக்கு வாயில நம்மளுடைய உணவு நன்றாக அரைக்கப்படுகிறதோ, அப்ப அந்த அரைக்கப்படுகின்ற பொழுது அந்த உடல் உள்ளே செல்கின்ற உணவானது நன்கு சீரணிக்கப்பட்டு ரத்தத்திலே கலக்கப்பட்டு உடலுக்கு சரியான சத்துக்கள் எல்லாம் கிடைப்பதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றது. அத அடுத்த படத்துல வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த உணவு பாதையினுடைய வகைகள்ல வந்து பற்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக பற்கள் என்பது எதற்காக அப்படின்னா, நம்ம உணவை இங்கேயே வாயில அரைக்கணும். வாயிலே உமிழ் நீர்ல இல்ல டயலின் என்ற ஒரு என்சைம் இருக்கிறது. இப்பெல்லாம் பார்த்தோம்னா நம்ம உலகத்திலே ஒரு மிக சிறந்த நீர் எதுன்னு சொன்னா உமிழ் நீர் தான் சொல்லுவாங்க. ஆனா உமிழ் நீர் அப்படிப்பட்ட அற்புதமான நிறைய தன்மைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே உணவை உமிழ் நீருடன் சேர்த்து நன்கு அரைத்து குடிக்கின்ற பொழுது இந்த உணவானது நன்கு சீரணிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கும் சரியான விகிதத்திலே போவதற்கு அது அடிப்படையாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து உணவை குடியுங்கள், தண்ணீரை மென்று சாப்பிடுங்கள். அது சம்பந்தம் நான் சொல்லிட்டேன். உணவு பாதை, அப்ப அங்கிருந்து உணவு என்ன பண்ணுது அப்படின்னா, உணவு பாதையில இருந்து வாயில சமைச்ச உடனே நேரம் அடுத்து இறைப்பைக்கு போகுது. இறைப்பையில இருந்து இறைப்பையில தான் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லாம் அங்கேதான் செக்ரீட் ஆகும். அதுக்கடுத்து அங்கிருந்து சிறுகுடல் பகுதியில போய் சிறுகுடல் பகுதியில முழுமையா செரிமானமான பிறகு அது உறிஞ்சப்பட்டு ரத்தத்துல கலக்கப்படும். சிறுகுடல் பகுதியில தான் ரத்தத்துல கலக்கப்படுது. ஸோ இப்படி அடுத்த சிலைக்கு போயிடலாமையா, இப்படி இந்த மூன்று பகுதியில செரிக்கப்பட்டு கடைசியில கழிவு பொருட்கள் மலை வைக்கு தள்ளப்படுகிறது, மலம் வந்து வெளியேற்றப்படுகிறது. அப்ப இப்ப முதல்ல என்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல உணவு சாப்பிடுவது என்பதே ஒரு கலை தான், அதுவே ஒரு வாழ்வியல் தான். அப்ப உணவை சாப்பிடுகின்ற பொழுது மேலே சொல்ல அனைத்து விஷயங்களையும் நாம் சிந்தனையில் வைத்துக் கொண்டு இனிவரும் நம்மளுடைய வாழ்நாட்களிலே உணவை எப்படி நாம் உண்ண வேண்டும் என்பதை முதலிலே நாம் தெரிந்து அதனுடைய அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் என்று நம்மளுடைய மகரிஷி அவர்கள் சொல்கின்ற பொழுது இரண்டு காரணங்களை அவர்கள் சொல்கின்றார்கள். இயற்கை காரணம், செயற்கை காரணம். ஏன்னா அதை பத்தி நம்ம இப்ப சிந்தனை செய்வதில்லை. ஆனால் செயற்கை காரணத்தில் அவர் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி நெக்ஸ்ட் அதுல வந்து உணவு, எண்ணம், செய்கை என்று சொல்கிறார்கள். இப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா, மகரிஷி சொல்லக்கூடிய நோய் வருவதற்கான காரணங்கள்ல செயற்கை காரணங்கள்ல உணவு என்பது ஒரு தன்மையை பயிக்கின்றது. நெக்ஸ்ட் இந்த உணவு தான் என்ன அப்படின்னா, ரொம்ப நோய் வருவதற்கு ஒரு அடிப்படையான காரணம், ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நான் இதை சொல்லிட்டேன் ஏற்கனவே, சக்கர வியாதி என்பது இந்தியாவினுடைய தலைமையிடமாக இருக்கிறது. ஆனா அதுக்கு அது காரணம் அல்ல. நெக்ஸ்ட் வாங்கயா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய
மண்ணிற்கும் காலத்திற்கும் ஏற்ற வகையில் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ரகங்களை நம்மளுக்கு பயிரிட்டாங்க. அப்படி பயிரிட்ட உணவு பொருட்களை நாம் சாப்பிடுகின்ற பொழுது நம்மளுக்கு எந்த விதமான நோயும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வரல. அதுக்கு பின்னாடி என்னன்னா, இன்றைய அறிவியல் பசுமை புரட்சி என்ற பெயரிலே ஒட்டுரகங்கள் வருகின்ற பொழுது அந்த ஒட்டுரகங்களிலிருந்து வரக்கூடிய உணவினுடைய தன்மையானது நம்மளுடைய உடல் தன்மைக்கு ஒத்ததாக இல்லை. அப்படி ஒத்ததாக இல்லாததுனாலதான் இது போன்ற இந்த சுகர் கம்ப்ளைன்ட் சொல்லக்கூடிய டயபெட்டிக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய மரபு பண்பும் நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம சாப்பிட்டு வந்த நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த அந்த உணவுல இருக்கக்கூடிய பாரம்பரிய பண்புகளும் முரண்பட்டு இருக்கிறது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவு என்பது இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் வேறுபட்டது. உணவு வந்து எப்படின்னா, நம்ம பகுதியில நம்ம என்ன உணவு விளையுதோ அந்த உணவு தான் நம்மளுடைய பிரதானமான உணவா இருக்கும். ஏன்னா அதே போல வந்து என்னன்னா, காலத்திற்கு காலம், இப்ப வந்து வெயில் காலத்துல ஒரு விதமான இப்ப வெள்ளரிக்காய், தர்பூசணி இதெல்லாம் வெயில் காலத்துல நல்லா நிறைய காய்க்கும். அதே மாதிரிக்கே வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கள்ல காய்க்கக்கூடிய இந்த கோட்டை காலம், அதே மாதிரிக்க வந்து குளிர்காலங்கள், அதுக்கேத்தாப்புல உணவு இருக்கும். அப்ப ரெண்டு விஷயத்தை ரொம்ப குறிப்பா நீங்க மனதில் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து உணவு எப்படி அமைந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் எந்த இடத்தில் வசிக்கின்றோமோ அந்த இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சுற்றளவில் விளைந்து வருகின்ற காய்கறிகளை அதை உண்கின்ற பொழுது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உடலில நோய் தொற்று வராமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியும். ஆனால் காலத்திற்கு காலம் வந்து நாம் அதற்கு ஏற்றால் போல் நம் பகுதியில் விளையும் உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த உலகமயமாக்கல் என்ற அடிப்படையில எங்கேயோ ஒரு உலகத்துல ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துல ஒரு விளையக்கூடிய ஒரு ஆப்பிளோ அது வந்து இன்றைய தினம் நம்ம எல்லாத்துக்கும் வர்ற பரவல வருது. ஆனால் அதெல்லாம் சாப்பிடலாம், நன்மைதான், அது வந்து எந்த விதமான தீமையும் கிடையாது. ஆனால் அந்த உணவு என்பது நம்மளுக்கு பிரதானமான உணவாக வைத்துக் கொள்ளக்கூடும் முதல்ல. ஏன்னா நம்மளுடைய உணவு வந்து நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட சுற்றுலை விளையக்கூடிய உணவு தான் நம்மளுடைய பிரதானமான உணவு. அப்ப இந்த மாதிரிக்கு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஊறுகாய் போல எப்படி உணவுக்கு வந்து ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட முடியல, அது மாதிரிக்கு வந்து தேவைப்படுகின்ற பொழுது அப்போதைக்கு அப்போது மட்டும் அதை நம்ம சாப்பிட்டா போதும். ஆனா பிரதானமான உணவு என்பது நம்மளுடைய பகுதியில விளையக்கூடிய உணவை நாம் அடிப்படையாக வைத்ததாக இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த உணவு, அதாவது நம்மளுடைய அதாவது உணவை வந்து ரொம்ப குறைக்கணும். ஏன் குறைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரக்கூடிய உணவு எல்லாமே இயற்கை முறையில இல்லை. ஒரு செடியில வந்த பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, அதுக்கு வந்து உரங்களை, டன் கணக்குல உரங்களை அதுல கொட்டுறாங்க. அந்த களை வளருதுன்னு சொல்லிட்டு பிற செடிகள்லாம் வளருதுனால களைகளுக்கு களைக்கொல்லிகளை பயன்படுத்துறாங்க. இப்படி இயற்கை முறையிலிருந்து மாறுபட்டு செயற்கை முறையில இந்த உரம் பூச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தி அதிலிருந்து தயாரித்து வருகின்ற உணவுகளை நாம் உண்கின்ற பொழுது அந்த பூச்சிக்கொல்லியில இருக்கக்கூடிய விஷமான தன்மை எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வருது. அப்ப அதுவும் நம்மளுடைய நோய்க்கு காரணமாக அமைகின்றது. அடுத்தது வந்து, எனவே இந்த இடத்துல நம்ம என்ன சிந்தனை கொண்டு வரணும்னா, உணவை வந்து குறைச்சிக்கணும். நம்ம வந்து மேக்சிமம் வந்து உணவு வந்து அதிகமா எடுத்துக்கிற கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரணும். அடுத்த நான்காவது காரணம், இந்த நான்காவது காரணத்திலே என்ன அப்படின்னா, உணவு உற்பத்தி ஆகும் போது ஒரு வகையில நடந்துருது, நிறைய வந்து விஷங்கள் கலக்கப்படுது. ஆனா உற்பத்திக்கு பின்னால் என்னன்னா, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு வருவதற்கு முன்னால் அதுக்கு வந்து நிறமூட்டிகள் கலரிங் பண்றாங்க. இந்த பழங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய அந்த கார்பனேட்டுகள் எல்லாம் வச்சுட்டு அதை பழுக்க வச்சு அதுல வரக்கூடிய பழங்களை எல்லாம் நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப இப்படி கொண்டு வரும்போது இந்த உணவுகள்லாம் நம்மளால தவிர்க்கவே முடியாது, அதெல்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு சூழலுக்கு வருகின்றோம். அப்ப இந்த காரணங்களும் நம்மளுடைய உடலிலே நோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்ப உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன கொஸ்டின் அப்படின்னா, அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த உணவுமே நம்மளால சாப்பிட முடியாதா அப்படின்றத அடுத்த கொஸ்டினா நம்மளுக்கு வருது. அதாவது அப்படிலாம் சாப்பிடாம இருக்க முடியாது. ஐயா வந்துடலாமே அடுத்த ஸ்லைடு, நீங்க போயிட்டே இருக்கு, நீங்க கரெக்ட் தான், நீங்க போறோம், நீங்க முந்தின ஸ்லைடு போயிட்டாலும் நான் அதுக்கு பின்னாடி வந்துடுறேன். அதாவது வந்து உணவு என்பது என்ன அப்படின்னா, பொதுவாக இரண்டு வேளை நம்ம இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாலும் கூட, ஒரு வேளை வந்து நம்ம இயற்கை உணவை அந்த இயற்கையில வாங்கி வரக்கூடிய அந்த, அதாவது நம்மளுடைய பகுதிகளில் மருந்து தெளிக்கப்படாத பழங்கள் விற்பாங்க, கொய்யா பழம்லாம் நம்மளுடைய பகுதியில விளையக்கூடியது, வெள்ளரிக்காயெல்லாம் அதிகமா மருந்து போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நம்ம வந்து ஒரு வேலைக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா, என்ன நோய் வருவதனுடைய காலத்தை வந்து இன்னும் தள்ளி போடலாம். ஏன்னா பெரும்பான்மையான உணவு வந்து விஷமான உணவாக நம்மளுக்கு தயாரிக்கப்பட்டு வருகின்றது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து வந்து இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல என்ன செஞ்சோம், உணவை நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம். அடுத்து உணவு வந்து நம்மளுக்கு நோய் வருவதற்கான காரணங்கள்ல மகரிஷி சொல்லக்கூடிய காரணம் என்ன,
அதை தொடர்ந்து வந்து செயற்கையாகவே இன்றைய தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அது வந்து நோய்க்கு எப்படி காரணமாக இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்த்தோம். அடுத்த பகுதிக்கு நாம் இப்பொழுது வருகின்றோம். இந்த பகுதியில முக்கியமா சிந்தனைக்குரியது என்ன அப்படின்னா, உணவு எதற்கு, உணவு எதற்கு அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, அதாவது உணவு என்பது உடலுக்கு எனர்ஜி தருவதற்கு தான் அது வைத்திருக்கப்படும். உணவுக்கு உடலுக்கு எனர்ஜி தருவது, ஆற்றலை தருவது. அப்ப ஆற்றலை தருவதுன்னா இந்த இடத்துல நீங்க குறிப்பா புரிஞ்சுக்கணும், உணவுனால மட்டும் நம்மளுக்கு ஆற்றல் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க ஏற்கனவே சொன்ன நான்கு காரணங்களையும் நீங்க உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு என்ன சிந்தனை வரும் அப்படின்னா, அப்ப நம்ம சொல்ற மாதிரி எந்த உணவையுமே நம்ம எடுத்துக்கிற முடியாதா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் அப்ப சொல்லும் போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னேன், உணவை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இந்த உணவை குறைச்சிட்டோம் அப்படின்னா விஷங்களையும் எடுப்பதை குறைத்து கொள்ளலாம், அதே வகையில நோய்க்கு உணவு நோய் ஏற்படாம தடுப்பதையே நம்மளால செய்ய முடியும். அப்ப அடுத்து வந்து ஆற்றல். அப்ப ஆற்றல் எந்த வழிகள்ல நம்ம உடம்புல இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு மூலமா நம்மளுக்கு ஆற்றல் வருது. நம்ம சுவாசிக்கின்ற காற்றை சுவாசிச்சே சில பேர் எல்லாம் 6 மாசம் கூட 1 வருஷம் கூட சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து நீர். நீர் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது, பிரதானமானது. நம்ம உடம்புல 78% நீர் தான் இருக்கு. நீரை குடிச்சாவே 78% பகுதியில இருக்கக்கூடிய பகுதி நீரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாவே நம்ம உடலுக்கு அதிகமா என்ன தேவைப்படாது, உணவு தேவைப்படாது. அடுத்து வந்து கோள்கள் அந்த இயக்கத்தின் போல அதுல இருந்து வெளிவருகின்ற அந்த கதிர் இயக்கத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு ஆற்றல் வருகிறது. அதே மாதிரி பூமி தற்சுழற்சி ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த சுழற்சியிலிருந்து வெளிவருகின்ற சில அலைகள் கூட நம்மளுக்கு ஆற்றலாக வருகிறது. அப்ப நம்மளுக்கு ஆற்றல் வந்து தான் நம்மளுடைய உடலை இயக்குது. அப்படி ஆற்றல் என்பது உணவுல மட்டும் வரல, இந்த ஐந்து காரணிகள்ல இருந்து நம்மளுக்கு அது வருது அப்படின்றத நீங்க முதல்ல நம்மள அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம என்னன்னா, இந்த இடத்துல முக்கியமான தேவை என்ன என்பதுனா, உணவு என்பது தேவையான ஆற்றலை உடலுக்கு தருவதாக இருந்தாலும் கூட அதனுடைய அளவு என்பது மிக குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்மளுடைய உணவுகளை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சுவைகளை 6 பிரித்தார்கள். அதாவது சுவைகளை 6 பிரிக்கிறாங்க அப்படின்னா, அப்பெல்லாம் பார்த்தோம்னா உணவு இந்த 6 சுவைகளுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது. அப்ப நம்மளுடைய சுவையை வந்து இந்த 6 சுவையும் நம்ம தினந்தோறும் சாப்பிடுகின்ற காலை உணவிலோ மதிய உணவிலோ இரவு உணவிலோ இந்த 6 சுவைகளும் சம அளவுல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள் வருவதை நாம் தடுத்து கொள்ள முடியும். அதுல பார்த்தோம்னா இப்ப துவர்ப்பு அப்படின்ற ஒரு சுவை இருக்கு பத்தியில, அந்த துவர்ப்பு சுவை என்ன பண்ணுன்னா, ரத்தத்தை விருத்தி செய்வதற்குள்ள இந்த துவர்ப்பு தான். இந்த துவர்ப்பான பழங்களை எல்லாம் பாருங்க, பொதுவா ரத்த கடல்ல இருக்கும். நவா பழத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நவா பழ கலரு வந்து அப்படியே ரத்த கலர்ல இருக்கும். அதே மாதிரி இனிப்பு என்பது, இனிப்பு பொதுவா என்னன்னா அது வந்து அதிகமா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவு. அந்த கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால தசைகளுடைய நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை எல்லாம் வளர்ப்பதற்கு இதுதான் பயன்படுது. அடுத்து புளிப்புச்சுவை என்ன பண்ணுதுன்னா, அந்த கொழுப்பினுடைய மேம்பாட்டிற்கு, கொழுப்பு அதனுடைய பயன்பாட்டிற்காக இந்த புளிப்பு சுவை உதவும். புளிப்பு வந்து ரொம்ப பொதுவாகவே அதிகமா எடுத்துக்கிற கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஆனா அளவோடு எடுத்துக்கிறணும் அவ்வளவுதான். அடுத்து வந்து கார்ப்பு, அது வந்து எலும்பினுடைய உறுதித்தன்மைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். அடுத்து வந்து கசப்பு. கசப்பு என்பது பொதுவாகவே கசப்பை வந்து யாரும் உணவுல எடுத்துக்கிற மாட்டோம். ஏதாவது நமக்கு விரத காலங்கள் வந்துச்சுன்னா அந்த கசப்பு என்பது பாவக்காய் சாப்பிடுவோம், அதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அடுத்து கடைசியா வரக்கூடியது வந்து ஓர்ப்பு என்பது. ஓர்ப்பு என்பது உப்பு போன்ற பொருட்கள் எல்லாம், அதெல்லாம் பார்த்த உடனே உண்மையில சுரக்க ஆரம்பிச்சிடும். ஊர்கால எல்லாம் உப்பு அதிகமா போடும்போது உப்பு பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த சுவை வந்து, அதனாலதான் ஊர்கால்லாம் நம்ம உடம்புல ஊறுகாய் உப்பு எல்லாமே இலையில வச்சாங்க. அப்ப உணவு என்பது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு காரணியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உணவு என்பது இந்த 6 சுவைகளையும் உள்ளடக்கிதான் இருக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு என்பது எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த உணவு வந்து மொத்தம் 3 வழிகள்ல நம்ம உடம்பு எடுத்துக்கணும் உணவு. எப்படின்னா, ஒண்ணு வந்து என்னன்னா ஆற்றல் தரக்கூடிய உணவு, நம்ம உடம்புக்கு ஆற்றல் தரக்கூடிய உணவு. இது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, இந்த மாதிரிய உணவுகள்லாம் என்னன்னா கோதுமை உணவுகள், இதெல்லாம் தேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜி தருவது. அதனாலதான் இதுக்கு வந்து எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு அட்டவணையில நான் நிறைய தெளிவா கொடுத்துருக்கேன் ஆங்கிலத்துல, இந்த பகுதியை நான் முடிச்சுக்கிட்டவனே நீங்க அந்த அட்டவணையை பாருங்க. அடுத்து வந்து உடல் கட்டிருக்கான, அதாவது வந்து பாடி பில்டிங் ஃபுட்டு. நம்ம உடம்பு எப்படின்னா சின்ன பிள்ளையில எப்படி சின்ன குழந்தையா இருந்தோம் இந்த அளவுக்கு நம்ம பெருத்திருக்கோம் அப்படின்னா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உண்ட உணவு தான். தாயினுடைய பால் உண்டதுல இருந்து இன்றைய வரை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற உணவுகள் தான் நம்மளுடைய உடலை வந்து பில்டப் பண்ணுது, அதாவது வந்து தேவையான சதைப்பற்றை ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா புரதம், தாது உப்புக்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து கடைசி உணவு தற்காப்பு உணவுகள் சொல்லுவாங்க, ப்ரொடக்டிவ் ஃபுட்டு. இதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவுனதுல இருந்து அதிகமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா,
நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை நம்மளுடைய வளர்க்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவ் ஃபுட் என்று சொல்லக்கூடிய வைட்டமின்கள்ல குறிப்பாக வைட்டமின் சியை பற்றி தான் இன்று பிரதானமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வைட்டமின் சி அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தாது உப்புகள்ல கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்கு, காப்பர் இது போன்ற தாது உப்புகள், இந்த இரண்டுமே அதாவது வைட்டமின்களும் சரி தாது உப்புகளும் சரி நம்ம உடம்ப வந்து எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாத அளவிலே அதை தற்காக்கக்கூடிய தன்மை இந்த உணவுக்கு உண்டு. அதனாலதான் நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற உணவுல இந்த மூன்று விஷயமே இருக்கணும். அதான் வாங்க நெக்ஸ்ட் வந்துடலாம். இந்த மூன்று விஷயமே இருக்கணும். என்னது எனர்ஜி ஈல்டிங் ஃபுட். நீங்க அப்ப உங்களுடைய உணவை நீங்க வடிவமைக்கிற பொழுது இதெல்லாம் இருக்கான்னு பாக்கணும். முதல்ல நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற உணவுல என்ன இருக்குன்னா ஆறு சுவை இருக்குன்னு பார்த்தாச்சு. அந்த ஆறு சுவைகள்ல இந்த இதுல குறிப்பா என்ன இருக்குன்னா எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவு கண்டிப்பா கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்து பாடியை பில்டப் பண்ணக்கூடிய புரதம் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காக நம்ம உடம்புல எந்த நோய் வருவதற்கு வரவிடாமல் தடுப்பதற்கான முக்கியமாக இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் ஃபுட் என்று சொல்லக்கூடிய வைட்டமின் சி இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கும்போது இந்த மூன்றும் சரியான விகிதத்துல நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாம காப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இது இருக்கும் என்பதை நீங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப உணவை எப்படி சாப்பிடணும், உணவுல எப்படி விதமான காம்பனன்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உணவானது நம்ம உடம்புல சாப்பிடப்பட்ட பிறகு அது என்ன மாற்றப்படுது அப்படின்னா அது ஏழு தாதுக்களாக மாற்றப்படுது. அது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஏழு தாதுக்களாக எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்றதா நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கிறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரசமா மாற்றப்படுது. அந்த ரசத்துல இருந்து அப்படியே ஒவ்வொரு தாதுவா மாறி 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 வந்து இறுதியா வந்து விந்து நாதம் என்ற திரவமாக மாற்றப்படுகின்றது. அதுதான் வந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகள்கள் தரமானதாகவும் தகுதி வாய்ந்ததாகவும் இருப்பதற்கு ரொம்ப அடிப்படையாக இருப்பது இந்த விந்துநாதம் என்ற திரவம். விந்துநாத திரவத்தினுடைய தன்மையை பொறுத்துதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியினுடைய தன்மை இருக்கும். ஜீவகாந்த தன்மையினுடைய அளவு அதிகமா இருக்கும். அப்படி அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான நோய் தொற்றும் நம்மளுக்கு ஏற்படாம நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த ஜீவகாந்த சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு செறிவு இருக்கோ அந்த செறிவுக்கு தகுந்தால் போல் நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோய்களையும் வரவிடாமல் தடுக்க முடியும் என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய சிட்டிலாம் பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஃபுட் பீஸா பர்கர் இந்த பீஸா பர்கர்லாம் ஆக்சுவலா அது நம்மளுடைய உணவு கிடையாது. சாதாரணமா நம்ம உடையிலே பார்த்தோம்னா ஜீன்ஸ் பேண்ட் போடுவோம். ஜீன்ஸ் பேண்ட் என்னன்னா அது ஏன் அப்படின்னா அவங்க குளிர் காலத்துல குளிர் பிரதேசத்துல உள்ளவங்களுக்கு அது போடக்கூடியது. இப்ப நம்ம அந்த பேண்ட் எல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா உடல்ல வெப்பு தொடர்புடைய நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் நம்மளுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சு. அப்ப நம்மளுடைய சூழ்நிலை கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புலான உடைகள் தான் உடணும் உடை அணியணும். அது போலதான் இந்த ஃபுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் ஆல்வேஸ் ஃபாஸ்டஸ்ட் லைஃப். ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வேகமாவே இந்த உலகத்திலிருந்து போயிருவோம். ஏன்னா நோய் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். ஏன்னா இப்ப ஏதாவது ஹோட்டலுக்கு போவோம் அந்த உணவு நம்மளுக்கு பிடிச்சிருக்காது. ஆனா அதை பார்த்த உடனே நம்மளுக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவ் அவன் நல்லா டிசைனிங் பண்ணி வச்சிருப்போம். நம்ம அந்த உணவு அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்க மாட்டோம். இந்த கண்ணு பார்க்கும் பார்த்த உடனே என்ன ஆகும் உடனே அதை ஆர்டர் பண்ணிடுவோம். அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவு நம்மளுக்கு அந்த சுவையை நம்மளுக்கு பிடிக்காது. சில இது வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள போவோம் அந்த மூக்கு வாசனை வந்து நல்லா வரமா அது என்ன பொருள் அப்படின்னு கேட்போம். உடனே இந்த பொருள் அது ஒரு ஆர்டர் பண்ணுவோம் உடனே சாப்பிடுவோம். அப்ப இப்ப பொதுவா என்ன அப்படின்னா நாக்கு கண்ணு மூக்கு உங்களுக்கு எதை சாப்பிடணும்னு சொல்லுதோ அந்த உணவைத்தான் நம்ம அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சாப்பிட்றதுனால நாவிற்கு நம்ம அடிமைப்பட்டதுனால நம்ம எதை பார்க்கிறோமோ பார்க்கிறதுனுடைய அடிப்படையிலே அந்த உணவை உண்றதுனாலதான் நம்மளுக்கு என்னன்னா இந்த துரித உணவுகளை அதிகமா நம்ம விரும்புகிறோம். அதுக்காக துரித உணவுகள் சாப்பிட வேணாம்னு நான் முழுமையா சொல்லல. துரித உணவை பொறுத்தளவு என்றாவது ஒரு நாள் நம்ம இந்த துரித உணவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே டெய்லி அதை எடுத்துக்கிட்டு புரோட்டாலாம் உடம்புக்கு கெண்டுதல் தான். ஏன்னா புரோட்டால வந்து எல்லா பொருள்களையும் வடிகட்டிட்டு கடைசியில வரக்கூடிய குப்பை தான் அந்த புரோட்டால வரக்கூடிய அந்த மைதா மாவு என்று சொல்லக்கூடிய பொருள். அந்த மைதா மாவுல செய்யக்கூடிய புரோட்டா எல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த புரோட்டாவை வாங்கி தண்ணியில ஊற போட்டீங்கன்னா அந்த ஊற போட தண்ணியில நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே புது போதும் பூதி தான் இருக்கும். அது வந்து இதா அதை வந்து தூள் தூளா போகவே போகாது. அதே மாதிரிக்கே இப்ப நான் அந்த உணவு நம்ம வயிற்றுல போய் எவ்வளவு நேரத்துக்கு அது இருக்கும் அப்படின்னு சிந்தனை செய்து பாருங்க. நோயெல்லாம் நம்ம தான் கொண்டு வரோம். நோய் வந்து எதுவுமே வெளியில இருந்து வருதுன்னு கிடையாது. நோயை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல வரவிடாம நோய் வரவிடாம தடுத்துக்கிறோம். இப்ப இந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது முதல்ல வந்து நோயினா என்ன, இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன,
இந்த நோய் ஏற்படுவதற்கு காரணமான சில காரணிகள் உணவுகள் இருந்தாலும் கூட இது உடலிலே செல்கின்ற பொழுது அது எப்படி செரிமானமாக வேண்டும், அதை எப்படி நாம் உண்ண வேண்டும், எந்தெந்த உணவை எல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவுகள், அதே மாதிரி உடலை கட்டுகின்ற உணவுகள், பாடி பில்டிங் ஃபுட் என்று சொல்லக்கூடிய உணவுகள், அதே மாதிரி வந்து ப்ரொடக்டிவ் ஃபுட், இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். அதைத்தான் இப்ப நம்ம இறுதியாக நம்ம கன்க்ளூஷனுக்கு வர இருக்கிறோம். இந்த கன்க்ளூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சத்தான உணவா இருக்கணும். சத்தான உணவு என்பது என்ன அப்படின்னா பொதுவா வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ்டு டயட்ல பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டு, புரதம், ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே இந்த மேல சொன்ன மூணு விஷயத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சத்தான உணவு. இந்த நம்ம பொதுவா வந்து நிறைய என்னன்னா சத்தான உணவை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தேவையான சக்திகள் அது சரியான விதத்துல கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பொதுவா இப்ப சத்தற்ற உணவை தான் உண்டுகிட்டு இருக்கோம், அதனாலதான் இங்க குறிப்பிடும் போது அந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா உரிய நேரத்தில் உண்ணாம உணவு என்பது வந்து கால அளவு சரியா இருக்கும். ஏன்னா பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு நம்மளுடைய பாடியில ஒரு ரிதம் இருக்கு. இந்த நேரத்துல இது வந்து நுரையீரலுக்கான டைமு, இது செரிமானத்துக்கான டைம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப உணவை வந்து என்னன்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு வேறொரு உறுப்பு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதை போய் நம்மளுக்கு அதனுடைய அந்த செயலை வந்து அது தடுத்துரும். அப்ப உரிய நேரத்தில் உண்ணாம இருக்க கூடாது, உணவு வந்து உரிய நேரத்துல உண்ணணும் அப்படின்றத நீங்க அடிப்படையாவது காலையில நம்ம வந்து அதாவது காலையில ரொம்ப ஏர்லியா எப்பவுமே சாப்பிடணும். ஏன்னா அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன, பிரேக் தி ஃபாஸ்ட். ஏன்னா நீங்க கால உணவுல இருந்து மதிய உணவு, மதிய உணவுல இருந்து இரவு உணவு, மூன்று இரவு உணவுல இருந்து மறுபடியும் காலை உணவு, இந்த மூன்றுக்குள்ளேய நேர இடைவெளியை போட்டு பாருங்க. இரவு உணவு சாப்பிட்டதுல இருந்து காலை உணவு சாப்பிடுவதற்கான கால அவகாசம் தான் நிறைய இருக்கு. அப்ப பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டு இந்த காலை உணவை தவிர்ப்பாங்க. காலை உணவு தவிர்க்க கூடாது. காலை உணவு கண்டிப்பா நீங்க மதிய உணவு இரவு உணவு கூட இது பண்ணிக்கலாம். அதனால அந்த காலத்துல சொன்னாங்க காலை உணவு எப்போது ராஜா மாதிரிக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, இரவு உணவு வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும். ஏன்னா இரவு உணவு தூக்கத்துக்கு போறோம். அப்ப வந்து செரிமான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லா உறுப்புகளும் சரியா ரெஸ்ட் ஆகாது. ஏன்னா செரிமான மண்டலம் மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப காலையில எந்திரிச்சு அதை நம்மள சரியா நம்மளால இது பண்ண முடியாது. அப்ப அதனால வந்து உரிய நேரத்துல நம்ம உணவு உண்ணணும் அப்படின்றத நீங்க என்ன, அப்புறம் அளவுக்கு அதிகமாக உண்ணணும். அதாவது வந்து உணவு வந்து எப்போதுமே நம்ம செய்கின்ற வேலை எந்த அளவுக்கு செய்யறோமோ, இன்னைக்கு வந்து அதிகமா வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம உணவு அதிகமா எடுத்துக்கிறோம். அப்போ இன்னைக்கு வேலை குறைவா செஞ்சிருக்கோம் அப்படின்னா குறைவான உணவு தான் எடுத்துக்கணும். அப்ப இது வந்து இந்த உணவினுடைய அளவு என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்றால் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபட்டிருக்கும். இப்ப வயல்ல வேலை பாக்குறவங்க பார்த்தோம்னா அதிகமா அவங்க சாப்பிட வேண்டியது இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படும். இப்ப ஒரு செடன்ரி பீப்புள்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா இன்ஆக்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க, இவங்களுக்குலாம் என்னன்னா நிறைய எனர்ஜி தேவையில்லை. அப்ப வந்து அவங்களுக்கு ஏத்தாப்புல உணவு எடுத்துக்கலாம். அப்ப உணவினுடைய அளவு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனித்தன்மைக்கு தகுந்தாப்புல அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வந்து கெட்டு போனதை உண்றது. இன்னைக்கு பிரிட்ஜ் அப்படின்றது நம்மளுக்கு பொதுவா தெரியும். நம்ம வந்து ஒரு நாள் சமைச்சதை அப்படியே பிரிட்ஜுக்கு எடுத்து வைப்போம், அடுத்த நாள் மறுபடிக்கும் அதை சூடு கொடுத்துவோம், சாப்பிட்டு மறுபடியும் திருப்பி உள்ள வச்சுக்குவோம், திருப்பி அங்கே அடுத்த நாள் எடுத்து சாப்பிடுவோம், மறுபடிக்கும் உள்ள வச்சுக்குவோம். அப்ப அதுக்கு வந்து அது அந்த அது பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால அப்பப்ப தயார் பண்ணி சாப்பிட்ற உணவுகள்ல தான் சத்து பொருட்கள்லாம் இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய பொருள்லாம், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நம்மளுக்கு கேன்சர் வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. ஏன்னா வந்து நம்ம உடம்புல மெட்டபாலிக் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, வளர்சிதை மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அப்படி வளர்சிதை மாற்றம் நடக்கும்போது சில வந்து அன்வான்ட் இது வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அயான்களை ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா இது போய் உடம்புல உள்ள செல்களை வந்து சீர்கேட வைக்கும். அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்ல வரக்கூடிய வளர்சிதை மாற்றத்துல வெளிவரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் செறிவுக்குள்ள அது போய் உட்கொண்டதுனால நம்ம உடம்புல வந்து இந்த கேன்சர் போன்ற நோயெல்லாம் வரவிடாம நம்மளால தடுத்துக்க முடியும். அப்ப இதெல்லாம் வந்து கெட்டுப்போன உணவு சாப்பிட்டோம்னா அது வரவே வராது. எனவே இதெல்லாம் நோய்க்கு காரணமாக இருக்கிறது என்பது இந்த நிறைவுகளுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து உண்ணும் அளவு, அதாவது பொதுவாக இது ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பிய, அதாவது வந்து ஒருவேளை உண்பவன் யோகின்னு சொல்லுவாங்க, இருவேளை உண்பவன கோயின்னு சொல்லுவாங்க, கோயினா போகத்திலே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மூன்று வேளை உண்பவன் வந்து துரோகி மாதிரி தான், ஏன்னா அவன் எப்பவுமே நோயாளியா இருப்பான். ஏன்னா இந்த உணவு வந்து நம்ம எல்லாத்தையும் குப்பை தொட்டின்னு நினைச்சு வயிற்றுக்குள்ள போட்டுருவோம். ஏன் இதை துறையின்ற வார்த்தையில போட்டுருப்போம்னா ஆக்சுவலா வேற ஒருத்தவங்க ஒரு சில மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மூன்று வேலை உண்ணும் போது மூணு வேலையை நம்ம முழுசா வந்து இறைப்பையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இறைப்பை எப்படி செரிமானமாகும், அது அளவுக்கு அதிகமாக வேற கொட்டி வச்சிருப்பான், அது என்ன குப்பை தொட்டியா?
அப்ப வந்து அந்த 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 இதை கொடுக்கும் போது அது எவ்வளவு சிரமப்பட்டு அதை செரிமானம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி செரிமானம் ஆகும் போதுதான் அவன் தான் நோயாளியா மாறும். அப்ப வந்து உணவு என்பது இரண்டு வேளை போதிய உணவாகவும், ஒரு வேளை வந்து ஒரு மிக குறைந்த எளிதில் செரிமான கூடிய இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணவு வந்து நம்மளுடைய உடல் வந்து உடல் மனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகரிஷியினுடைய உணவு முறை இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கிறேன். ஏன் நான் இந்த இடத்துல மகரிஷியினுடைய உணவு முறையை நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப அற்புதமான உணவு. சுகர்ல உள்ள உங்களுக்கு கூட ஒரு அற்புதமான உணவு. ரெண்டாவது எளிமையாக சீரணமாகக்கூடிய உணவு. இது வந்து எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய உணவு. ஸோ இந்த உணவு வந்து பொதுவாக ஒரு சரிவிகிதமான ஒரு உணவாக இருக்கிறது அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். காலையிலே புஞ்சை தானியத்திலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் வைக்கும். அதாவது காலையில என்ன சாப்பிட சொல்றாரு அவர் அப்படின்னா, புஞ்சை தானியத்திலான இதுல வந்து கஞ்சி சாப்பிடன்னு சொல்றாங்க. கஞ்சியோட சேர்த்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க முதல். ஏன்னா இந்த ரெண்டு உணவுமே பாருங்க, தேங்காய் வந்து புரோட்டீன் சத்து இருக்கும், அதுலயே ஃபேட்டு நம்மளுக்கு சரியான தேவையான ஃபேட்டும் கிடைச்சிடும். இந்த புஞ்சை தானியத்திலான உணவு வந்து கஞ்சியா சாப்பிடும் போது அது வேகமா செரிமானம் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இது வந்து நோயாளிகளுக்கு ரொம்ப ஏற்ற உணவு. நோயாளிகள்னா எந்த, அதாவது நோயாளிகள் மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயதானவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற உணவு வந்து இந்த கஞ்சி உணவு. நம்ம பொதுவா யாருக்காவது உடல்நல குறைவு அப்படின்னாவே நம்ம பொதுவா எது கொடுப்போம் அப்படின்னா கஞ்சி தான். ஏன்னா அவங்க உடல்நல குறைவுல இருக்கும்போது அவங்களுடைய செரிமானம் சரியா இருக்காது அப்படின்ற காண்டி கொடுவோம். அப்ப இது வந்து ஒரு எளிய ஒரு உணவு. அதை தொடர்ந்து அப்புறம் வேலை முடிச்சுட்டோம் அப்படின்னா பகல் சாப்பாடுல அவங்க என்ன சொல்றாங்க மகரிஷி அப்படின்னா, விதவிதமாய் கறி வகைகள், அதாவது விதவிதமா கறி வகைகள் வச்சுக்கலாம், நிறைய காய்கறி வகைகள். பொதுவா விருந்துக்கெல்லாம் போகும்போதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட சோறு சாப்பிடக்கூடாதான், கூட்டுதான் நிறைய சாப்பிடணும். ஏன்னா 18 காய்கறியும் நம்ம வீட்டுல வச்சு ரெகுலரா சாப்பிட முடியாது. ஆனா விருந்துல போய் தான் அந்த 18 காய்கறி நம்ம சாப்பிட முடியும். அப்ப விதவிதமாய் கறிகள் காய்கறி நிறைய சேர்த்துக்கணும், அதோட அரிசி சாதம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அளவு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. அதாவது அரிசியை கம்பேர் பண்ணும், அரிசியில இருக்கக்கூடிய அதே அளவு தான் கோதுமையில இருக்குது, ஆனா முழுமையா அதுவும் கார்போஹைட்ரேட் தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு உணவை தான் அவங்க பரிந்துரைக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பாலை தனியா காய்ச்சி இனிப்பு கூட்டி, பாலை வந்து நல்லா காய்ச்சி அதோட இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம், டீ காப்பி எல்லாம் தேவையில்லை அப்படின்றது மகரிஷியினுடைய ரொம்ப எளிய முறை உணவு. இந்த ஒரே ஒரு பாடலை மட்டுமே நீங்க திரும்ப திரும்ப சிந்தனைக்கு கொண்டு வாங்க. இந்த சிந்தனையில வந்து அவங்க கொடுக்கக்கூடிய உணவு அனைத்து தரப்பு மக்களுக்கும், அனைத்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், நோயாளிகள் வரைக்கும் ரொம்ப எளிமையாக சீரணமாகக்கூடிய, எந்த விதமான நோயையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுல அற்புதமாக அந்த உணவை அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இது வந்து இந்த கவியை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் இதனுடைய அடிப்படையிலே உங்களுடைய உணவு திட்டத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அதை தொடர்ந்து இறுதியாக நாம வந்து தற்போது நம்மளுடைய நிறைவு நிலைக்கு வந்துட்டோம். அதுல வந்து 2-3 பாயிண்ட் வந்து நம்மளுடைய இந்த ஆரோக்கிய உணவு என்று பெங்களூர் யோகாச்சாரியார் வந்து அவங்களுடைய புத்தகத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, சாக்கடைக்கு போகும் அரிசியினுடைய கஞ்சியை, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எது சத்தான உணவோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்ப அரிசி என்ன பண்ணுவோம், நல்லா பாலிசி பண்ணிடுவோம். பாலிசி பண்ண பிறகு எடுத்து கொண்டாந்து முதல்ல கலைவோம் தண்ணியை, அந்த தண்ணியை கொண்டு என்னன்னா மாட்டு குட்டிடுவோம். அதே தண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவோம், அரிசி வடிச்ச பிறகு நல்லா கொதிச்ச பிறகு அரிசி வெந்த பிறகு என்ன பண்ணுவோம், வடிகட்டி வடிகட்டின தண்ணி என்ன பண்ணுவோம், அதை சாப்பிட மாட்டோம். அதை கொண்டு என்ன பண்ணுவோம், மாட்டு குட்டிடுவோம். ஆனா அதை சாப்பிட்டு மாடு நல்லா இருக்குது, ஆனா நம்ம அதை அதுல இருக்கக்கூடிய சக்கையை எந்த விதமான சத்தும் இல்லாம நம்ம சாப்பிடுறோம், அதுதான் நம்ம உடம்புல நிறைய பிணிகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து நம்மளுடைய உணவு எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றதுல அதிகமா என்னன்னா, கீரைகள்லாம் சேர்த்துக்கிறணும், கீரை காய்கறிகள் வந்து ரொம்ப நம்மளுடைய சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் நம்மளுடைய உணவுல ரொம்ப முக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்கின்ற பொழுது ஐயா நெக்ஸ்ட் வந்துடலாமையா, இப்படி இந்த நிலைகளை பின்பற்றுகின்ற பொழுது இறுதியாக ஒரே ஒரு செய்தி மட்டும்தான். அக்கார்டிங் டு தி பகவத்கீதா, பகவத்கீதா என்ன சொல்லுது, தெர் ஆர் 3 டைப் ஆஃப் ஃபுட், நேம்லி சாத்விக் ஃபுட்டு, ராஜச ஃபுட், தமசிக். அதாவது வந்து ராஜச ஃபுட்டு, டொமஸ்டிக் ஃபுட். இந்த சாத்வீக ஃபுட்டுன்றது வந்து சுத்தமான உணவு, பியூர் ஃபுட்டுன்னு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து நம்மளுக்கு, அதாவது உணவு என்பது உடலை மட்டுமே உங்களுக்கு கட்டமைக்கல, எந்த உணவை எடுத்துக்கொள்கிறோமோ அன்னம் போல் எண்ணம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
அன்னம்போல் எண்ணம் அப்படின்னா எந்த அன்னத்தை சாப்பிடுகிறோமோ அந்த அன்னத்தினுடைய தன்மைக்கு ஏற்றாற் போலதான் நம்மளுடைய எண்ணம் இருக்கும். அப்ப இந்த ஆன்மீக நிலையில உயர்வு பெறணும் அப்படின்னா அந்த சாத்வீக புட்டை நம்ம அதிகமா சாப்பிடணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாம் அதை பொறுத்துதான். நம்ம என்னதான் நம்ம தவம் பண்ணாலும் கூட உணவு முறைகள்ல என்னதான் பயிற்சி செஞ்சாலும் கூட உணவு முறைகள்ல மாற்றம் கொண்டு வரல அப்படின்னா நம்ம என்ன தவம் இது பண்ணாலும் இந்த உணவினுடைய தன்மை நம்மளுடைய எண்ணத்தை தாக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ரஜசிக் புட் அப்படின்னா இது எப்பவுமே ஸ்டிமுலேஷன் புட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூண்டி வேகமா நரம்புகள் எல்லாம் தூண்டி வேகமா சாப்பிடும். இதைத்தான் நம்ம அதிகமா இப்ப சாப்பிடுவோம். கரிச்சு பொறிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல வறுத்து தான் சாப்பிடுவோம், நிறைய மசாலா சேர்த்து தான் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் ரஜசிக் புட்டில் வரக்கூடிய உணவு. இந்த உணவுகள்லாம் சாப்பிடணும், எப்போ அளவோடு சாப்பிடணும், இதுவே அதிகமா இருக்கக்கூடியது. அப்ப ரஜசிக் புட்டுன்றது ஒரு இது ஒரு அளவான அளவா இருக்கணும். அதுக்கடுத்து தமசிக் புட்டுன்னு இது வந்து இம்ப்ரூவ் புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த புட்டு வந்து கிழங்கு வகைகளை சார்ந்த உணவுல இருக்கும். இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்த தன்மையை கொண்டு வரும். அப்ப முக்கியமா நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசித்து தான் பசிக்கும் போது உண்ணுங்க. பசிக்காதப்ப டைம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு மணிக்கு நீங்க எப்போ சாப்பிட்டு பழகிருப்பிய, ஆனா அன்னைக்கு காலையில 11 மணிக்கு தான் சாப்பிட்ருப்பே. ஒரு மணிக்கு சாப்பிடணும் தேவை கிடையாது. எப்ப பசிக்குதோ அந்த அந்த சாப்பாடு சாப்பிடலாம். அப்ப நம்ம நம்மளோட உடல் வந்து பசி வந்து எதை கொடுக்குது, உணவு கொடு அப்படின்னு கேக்குது. அப்ப கொடுத்தாவே நம்மளுக்கு நோய் வராம தடுக்க முடியும். அடுத்து தாகம் எடுக்கும்போது நல்லா தண்ணி குடிக்கும். தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான. தண்ணியை இப்ப நம்ம அதிகமா குடிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு நிறைய கிட்னி ஸ்டோன்லாம் இன்னைக்கு நிறைய வருது. அதெல்லாம் ரொம்ப கிட்னி ஸ்டோன்லாம் போனோம்னா இந்த லித்தோகிராஃபி எல்லாம் பண்றாங்க, அது இப்ப எந்த அளவுக்கு உடைக்கிறாங்கன்னு தெரியல. கிட்னியே காலியாயிடும் சில பேருக்கு. அதனால வந்து சரியா மருத்துவம் பண்ணாம கிட்னி போய் கிட்னி எடுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் ஈஸியா குணமாகக்கூடியதான். தண்ணி நிறைய சாப்பிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து நிறைய அந்த கல்லுலாம் அந்த பாதையில போய் படியாம அது வந்து வெளியில வெளியேற்றி. அடுத்து வந்து உடல்ல எப்பாவது சோர்வா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டி அப்படின்னா உடனே நீங்க வந்து தூங்கிடணும், உறங்கிடும். தூங்கிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு எனர்ஜி ரெக்கவரி ஆகிடும். அப்புறம் அடுத்து வந்து உடல்ல உள்ள கழிவுகளை வந்து உரிய நேரத்துல நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றிக்கோம் அப்படின்னா அது வந்து வேர்வையா நல்ல உடற்பயிற்சி செய்யறது மூலமா வேர்வையா வெளியேறும். அதே மாதிரிக்கு வந்து நீர் பொருளா கழிவுப்பொருள் வெளியேறும், திட்ட பொருட்களா கழிவுப்பொருள் வெளியேறது. இதெல்லாம் வந்து முறையா நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு நோய் வராது. அடுத்து இறுதியாக மகரிஷி அவர்கள் சொன்ன உடலமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா உடல் உயிரும் ரெண்டும் சேர்ந்து இயங்குவன் தான் மனிதன். அப்ப இது ரெண்டு தனியா பிரிச்சு பிரிச்சு பண்ண முடியாது. அதனாலதான் வந்து உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு வந்து திருமூலர் சொல்றாரு. நான் வந்து முதல்ல என்னன்னா புத்தர் கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவா, பயங்கர கடு தவம் பண்ணுவார். உணவு எடுத்துக்கிற மாட்டாரு, எதுவுமே எடுத்துக்கிற மாட்டாரு, காட்டுல போய் பயங்கரமா தவம் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜ்ல அவர் முடிச்சு அவர் உடம்பு ஃபுல்லா பார்ப்பாரு. பார்க்கும்போது ரொம்ப அதாவது வந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு உடல் பயங்கர இழைச்சிடும். அப்புறம் விழிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே ஆக நம்ம வந்து முக்தி நிலை அடைவதற்கு முன்னால் நம்மளுடைய யானம் அடைவதற்கு முன்னால் நம்மளுடைய உடல்ல இருந்து உயிர் போயிருமோன்னு நினைச்சிட்டு அதுக்கு பின்னாடி அவர் கிராமத்துக்கு செல்றாரு. அங்க போய் உணவு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மிதமான உணவை எடுத்துக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவர் வந்து ஞான நிலையை அடைகிறார். அப்ப வந்து உடல் வந்து உணவால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த உடலை தங்கியிருக்கக்கூடிய உயிர் வந்து இந்த உணவினுடைய தன்மையை பொறுத்து தான் அது அமைஞ்சிருக்குது. இது ரெண்டையும் தனித்தனியா நம்ம இயக்க முடியாது. அதனாலதான் அடுத்து சொல்லும் போது அடுத்த இதுல பார்க்கும்போது 3 ஓட்டங்களை பத்தி சொல்லணும். உடலுக்கும் உயிருக்கும் அந்த இணக்கம் சரியா இருக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், 3 ஓட்டமும் சரியா இருக்கும். இந்த 3 ஓட்டம் எதை பொறுத்து இருக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவு. இப்ப அதிக வெப்பமான உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா வெப்ப ஓட்டம் அதிக வெப்பம் அதிகமாயிரும். காற்று அதிகமா சாப்பிட்டோம்னா காற்று வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமா கூடும்போது வாதம் தொடர்புடைய வியாதிகள் ஆயிரும். அப்ப இதைத்தான் வந்து மிகினும் குறையும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3 என்று குரல்ல வந்து சொல்றாரு. எந்த இந்த வாத ஓட்டம், கப ஓட்டம், இந்த 3 ஓட்டங்களையும் சரியான அளவில் இருக்குன்னா அது கூடவும் கூடாது குறையவும் கூடாது. அப்படி கூடவும் கூடாது குறையவும் கூடாதுன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் இதற்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. எனவே நாம் உண்கின்ற உணவை முறையாக திட்டமிட்டு உணவை கட்டுவதாகவும் உணவிற்கு ஆற்றலை கொடுப்பதாகவும் உணவை பாதுகாக்கக்கூடிய உணவாகவும் நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதுவே நம்மளுக்கு வாழ்வியலாக நம்மளுக்கு அமைகின்றது. எனவே இந்த உணவு என்பதை எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே அதை வாழ்வியலாக மாற்றிக்கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நவீன காலத்தில் தோன்றக்கூடிய வியாதிகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி இந்த அற்புதமான இந்த மாலை வேளையிலே இது போன்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு இந்த களத்தை அமைத்துக் கொடுத்த பல்லடம் மனவளக்கலை அறக்கட்டளை மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இது தொடர்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கய்யா.
ரொம்ப ஷார்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். இப்போ தொடர்ந்து கேள்விகள், இந்த உணவு சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஐயா சொன்ன தகவல்கள் ஒட்டி என்ன கேள்வினாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஐயா வந்து அதுல அவங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். கோதை நாயகமா கேட்கலாம். இந்த பழங்களை பற்றி நிறைய ஒரு டிஸ்கஸ் வந்துகிட்டே இருக்குது. அதாவது காலையில சிலவங்க பழம் சாப்பிட்டா, வாழைப்பழம் சொல்றேன், வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. சிலவங்க நைட்டு படுக்கும் போது பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்ப சாப்பிட்டா மேக்சிமம் எல்லாருக்குமே நார்மலா நல்லா இருக்கும்ங்கிற ஒரு டவுட் இருக்குயா? அதாவதுமா பழங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்த நேரத்துல சாப்பிட்டா நல்லது, அது அந்த நேரத்துல சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, அது அவங்கவுங்களுடைய உடல் தன்மைக்கு ஏத்தாப்ப. சில பேருக்கு நைட்ல பழம் சாப்பிடும் போது அடுத்த நாள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாகும். சில பேர் சில பழங்களை காலையில சாப்பிடும் போது அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனா இது வந்து நம்ம அந்த அந்த பழத்தை அந்த டயத்துல சாப்பிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, அதுல அந்த டயத்துல அந்த உணவு சாப்பிட்டா கூட நம்மளோட உடம்பு ஏத்துக்கிறது அப்படின்றதான் அது அது முக்கியமான விஷயம். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, மகரிஷி சொன்ன மாதிரியே சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தேர் தெளிவான்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த அந்த எந்த நேரத்துல அந்த உணவு சாப்பிடக்கூடாது, அந்த நேரத்துல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா, அப்படி சாப்பிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதை நிப்பாட்டுங்க. ஆனா முக்கியமா ஒரு விஷயத்த இந்த இடத்துல நீங்க நினைச்சல வச்சுக்கணும். என்னன்னா, ஒரு உணவு என்பது இந்த காலம் இருக்கிறது, அதாவது வந்து குளிர்காலம், பனிக்காலம், அந்த மாதிரி காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம உணவுகளை வந்து ரொம்ப குறிப்பிட்ட உணவுகளை தான் சாப்பிடணும். ஏன்னா வந்து குளிர்காலத்துல போய் வெப்பம் தரக்கூடிய ஏதாவது ஒரு பழம் இருக்கு அப்படின்னா அந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வந்து குளிர்காலத்துல எடுத்துக்க முடியாது. அப்ப அந்த டைம்ல மட்டும் பழங்களை நம்ம வந்து காலத்துக்கு ஏத்தாப்புல சாப்பிடணும். மற்றபடி நீங்க எந்த நேரத்துல எந்த பழங்களை சாப்பிட்டாலும் கூட அது உங்களுடைய உடல் செல்கள் ஏத்துக்கிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா சாப்பிடலாமா, அதுல எந்த விதமான யோசனையும் தேவையே இல்லை. ஏன்னா பொதுவாவே அந்த காலத்துல எல்லாம் பழங்களை தான் சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா சொன்னவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த உணவு சரி அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அது உங்களுக்கு அல்ல, அது அவங்களுக்கானது. அதனால நீங்க தாராளமா எந்த நேரத்துல எந்த பழத்தையும் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு டயத்தை தவிர, காலங்கள் தவிர, பனிக்காலம், வெயில் காலம், அதுக்கு ஏத்தாப்புல மட்டும் நீங்க பழங்களை சாப்பிடணும். மற்ற நேரங்கள்ல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் அந்த பழங்களை சாப்பிடலாம். வாழ்க்கை வளமுடமா? சரிங்க சரிங்க. அப்ப உடம்பு பொறுத்துதான் எதுவுமே சாப்பாடு. ஓகே, என்னமா உங்களுக்கு சரியான இது வந்துச்சாமா? தவிர்த்து விடலாம் போட்டிருக்காங்க, அதனால அதற்குண்டான விளக்கம் என்னங்கய்யா? இந்த டீ காஃபில குறிப்பா வந்து காஃபில வந்து கஃபீன் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் இருக்கு. சரிங்கய்யா, சரிங்க. கஃபீன் அப்படின்றது நம்ம அடிக்கடி நம்ம இந்த இந்த கஃபீனை மட்டும் நான் சொல்லல, இந்த டீயும் காஃபியும் நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா, இது வந்து இந்த உணவு நம்மளுடைய உணவு கிடையாது. இது வந்து என்னன்னா, நம்மளுடைய இவங்க அந்நிய நாட்டு படையெடுப்புகள் நம்மளுக்கு உள்ள வரும்போது அந்த டீ காஃபி டெய்லி எல்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, ஆதி காலத்துல என்ன, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காலையில எந்திரிச்ச உடனே அந்த பழைய சோறை வந்து தண்ணியை ஊத்தி கவுத்தி வச்சிருப்பாங்க, வடி தண்ணியை ஊத்தி. அந்த நீராட் தண்ணி சொல்லுவாங்க, அந்த தண்ணி, அந்த தண்ணியை அவங்க குடிச்சாங்க. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய தேயிலை தோட்டத்தை போனா நீங்க பயிரிடுறான். அப்ப இதெல்லாம் சாப்பிட வைக்கணும், நம்ம பொருளை விற்கணும்னு சொல்லும் போது அப்ப டீயை நம்மளுக்கு பழக்கப்படுத்துறாங்க. ஆனா டீ சாப்பிடுறதுல ஒண்ணும் இது கிடையாது, சாப்பிடலாம், ஆனா அளவோட காஃபி அதிகமா சாப்பிடக்கூடாது. காஃபி வந்து என்னன்னா, நரம்பு மண்டலத்தை அடிக்கடி ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அப்படி காஃபி அதிகமா ஸ்டிமுலேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நரம்பு மண்டலத்தை வீக் ஆக்கும். அதனால குறைச்சிக்கணும், பித்தத்தையும் நம்ம உடம்புல கூட்டும். இந்த டீ காஃபி ரெண்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல பித்தத்தன்மை அதிகரிக்கும். பித்தத்தன்மை அதிகரிச்சுன்னா பித்தம் தொடர்புடைய நோய்கள் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அதனால அளவோடு நீங்க சாப்பிடலாம் என்பதை நான் இந்த நேரத்துக்கு. நன்றிங்க. தனலட்சுமி அம்மா கேக்கலாங்க. வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் ஆகுதான் பாருங்க. வாழ்க வளமுடன். நான் அன்மியூட் பண்ண முடியல. வாழ்க வளமுடன். மைக் வந்து அன்மியூட் ஆக மாட்டேங்குமா? பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா.
சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எவ்வளோ பெரியவங்க எல்லாம் சொல்லி கேட்காத மக்கள் வந்து ஆனா இந்த கொரோனா சொல்லி கேட்டிருக்காங்க கேக்குறாங்க ஐயா. இப்ப வந்து சிறு குறு வியாபாரிகள் கிட்டதான் வாங்குறாங்க, சொன்னால நம்ம பகுதிக்கு நெருக்கத்துல இருக்கவங்க கிட்டதான் வர கீரையோ காய்கறிகளோ தான் இப்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 மாசமா அதை கண்கூட பார்க்க முடியுது. ஐயா வந்து இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து எங்களுக்கு கொடுத்த இந்த சிந்தனை விருந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அதுவும் அந்த அறுசுவை உணவை பத்தி எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அப்புறம் வந்து உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நம்ம மூதர்கள் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன் இந்த வாசகங்களை. அது வந்து உங்களோட இந்த இந்த ரெண்டு வார்த்தை வந்து உங்களோட இன்னைக்கு டாபிக்ல நிறைய அப்படியே கூழாக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தனலட்சுமிமா தென்காசி பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. மார்னிங் டே இப்ப டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப பயிற்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் என்னன்னா கொஞ்சம் கூட ஆயிலி ஃபுட் எதுவுமே எடுத்துக்க முடியல. பொங்கல் கொஞ்சம் கூட எடுத்துக்க முடியல. கொஞ்ச நேரத்துல அப்படி நெஞ்ச கறிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. வயிறு வந்து ஏத்துக்குது. நான் எந்த மாதிரி ஃபுட் எடுத்தா கொஞ்சம் தான் சாப்பிடுறேன். நான் அதிகமா சாப்பிடவே முடியல. பசிக்குது. பசிச்ச பிறகு தான் சாப்பிடுறேன். கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. கொஞ்சம் இதா அதிகமா சாம்பார் சாதம் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். தயிர் விட்டு எடுத்துக்க முடியல. அப்படிதான் இருக்குது. நைட் இட்லினா 3 இட்லி தான். வேற எதுவுமே என்னால சாப்பிட முடியல. வேற ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஒரு 3 நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு அல்லது ஒரு நாள் முதல்ல 1 நாளைக்கு தொடங்கும். 1 நாளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா திட உணவுகளை எதுவுமே எடுத்துக்கிறாங்க. வெறும் திரவ உணவு மட்டும் ஜூஸ் அந்த மாதிரி வந்து உங்களுடைய உடம்புக்கு அதாவது அசிடிட்டி இல்லாத ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல ஜூஸ் பண்ணி மாதுளை அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்து தண்ணி அதிகமா குடிங்க. அந்த 1 நாள் ஃபுல்லா உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதுளை ஜூஸ் அதே மாதிரி வாழைப்பழம் ஏதாவது வாழைப்பழம் நம்ம நம்மளுடைய நாட்டு வாழைப்பழம் இல்லையா உங்க பகுதியில எது அதிகமா விளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய பழத்தை எடுத்துட்டு சாப்பிடுங்க. 1 நாள்ல சாப்பிட்ட பிறகு விட்டுட்டு டைம் எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா வேற எந்த உணவு எடுக்க வேணும். 1 நாள் கழிச்சு மறுபடியும் அடுத்த நாள் நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பசித்தன்மை இருக்கும். நிறைய சாப்பாடு எடுத்துக்கங்க. அப்படி அது சரியாகல அப்படின்னா 2 நாளைக்கு எடுங்க. 3 நாளைக்கு எடுங்க. 3 நாள்ல எல்லா கியூர் ஆயிடும். 3 நாள் கண்டினியூவா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தண்ணி நல்லா சாப்பிடணும் சுகர் இல்லைன்னா தான் சொல்றேன் ஆனா நார்மலா வந்து இன்னைக்கு தண்ணி தாகம் எடுக்காது நான் அந்த சாப்பிடுற டைம் குடிக்கிறது தான் அதுக்கப்புறம் மெனக்கெட்டு தண்ணி குடிக்கணும்னு குடிக்க மாட்டேன் ஆனா தண்ணி தாகம் எடுக்கும் அது நீங்க குடிக்கணுமா அது குடிக்கணும் ஏன்னா தண்ணி வந்து அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். தண்ணி வந்து நிறைய குடிக்க நம்மளுக்கு வந்து இந்த செரிமானமும் ரொம்ப குயிக்கா நடக்கும். அதனால நீங்க இனிமே தண்ணியை குடிங்க அது நல்லது உடம
அதுக்கு பின்னாடி உங்களுடைய உணவு முறைக்கு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பசிக்கும். இது வந்து இயற்கையான முறையில இருக்கக்கூடிய ஒரு முறை தான். அதே மாதிரி வந்து முடிஞ்சிச்சு, ஆமா இயற்கையான இருக்கக்கூடியதான். இல்லாட்டினா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நாள் இந்த மூனை தொடங்குறதுக்கு முன்னாடி, மூணு நாளைக்கு தொடங்குறது முன்னாடி ஒரே ஒரு கரண்டி மட்டும் விளக்கெண்ணெய் சாப்பிடுங்க. விளக்கெண்ணெய் சாப்பிட்டு அப்படின்னா அந்த உடம்புல உள்ள கழிவுக்குள்ள வெளியே போயிடும். நல்ல தூய விளக்கெண்ணெய் சாப்பிடுங்க. எல்லா கழிவுலாம் போன பிறகு இந்த மாதிரி இருங்க. மூணு நாளைக்கு பின்னாடி நீங்க 10 இட்லி சாப்பிடுங்க. நீங்க மறுபடியும் அதே இதை வந்து ஐயாவுக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க. உணவு முறைய பத்தி நல்ல அருமையான ஸ்பீச் எடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இல்ல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, ஐயா இப்ப பால் வந்து இப்ப வந்து நாட்டு மாடு வந்து எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கிறது இல்ல, அவங்களுடைய பொருளாதார நிலைமையில வந்து நாட்டு மாடை வந்து நிறைய பேர் வளர்க்க மாட்டுக்காங்க. அதனால இப்ப இன கலப்பின மாடான இந்த செர்சி மாடு தான் வளர்க்குறாங்க. பாக்கெட் பால்லையும் பெரிய அளவுக்கு விசேஷமான ஒரு சத்து அதில் இருக்கிற மாதிரி யாரும் சொல்றது இல்லை. இந்த செர்சி மாடு சரி, நான் வீடுகளில் வளர்த்து அந்த பால் கிடைக்குது அதை வாங்கலாம்னா
அவங்களும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வருமானம் இல்லாம செரிசி மாடை வளர்த்து அது அதிகமா பால் தருதுன்னு சொல்லிதான் அதையே நமக்கு சேல்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எந்த மாதிரி அந்த பாலை நம்பி நம்ம எப்படி குடிக்கிறது, இல்ல அதனால இந்த பாலையே குடிச்சாலும் அதனால நமக்கு எந்த விதமான தொந்தரவும் வருமா இல்ல வராதா, இல்ல குழந்தைகளுக்கு அதை நம்ம வந்து நம்பி அதிகமா கொடுக்கலாமா? ஏன்னா டீ காபி வந்து நாங்க அறவே கட் பண்ணிட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல என்ன செய்யறதுன்னு தெரியாம டீ காஃபிய கூட குடிக்காம அப்படியேதான் கதையை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனா அதை குடிக்கலாமா இல்ல வேண்டாமா இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு? ரொம்ப நல்ல வினாவையா. இது வந்து எல்லாத்துக்கும் தேவையான ஒரு வினா. பொதுவாகவேயா இந்த பால் வந்து தயாரிப்புலயா இப்ப வந்து நம்மளுக்கு வெண்மை புரட்சி வந்ததுக்கு பின்னாடி வந்து பாலுடைய உற்பத்தி அதிகமாயிருச்சு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே பால் வந்து உற்பத்தி அதிகமாகல. எது தூய்மையான பால் அப்படின்னா நாட்டு மாட்டு பால் தான் தூய்மையான பால். ஆனா நாட்டு மாடை பொறுத்தளவு வந்து ரொம்ப ஒரு 1.5 லிருந்து ஒரு 2 லிட்டருக்குள்ளதான் ஒரு நாட்டு மாட்டு பால் கறக்கும். ஆனா இதே இது ஜெர்சி மாடா இருந்தா 9 லிட்டர் 8 லிட்டர்ல இருந்து 9 லிட்டர் வரைக்கும் கறக்கும். ஆனா அந்த பால்ல இருக்கக்கூடிய தன்மைக்கும் நாட்டு மாட்டுல இருக்கக்கூடிய பால் தன்மைக்கு ரொம்ப வேறுபடும். ஏன்னா இந்த மாடுகள் எல்லாமே ஹைபிரிட் வெரைட்டி. நம்ம வந்து மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய மாடுகளுடைய அந்த இணைப்பு சேர்க்கையினால இந்த போது கொண்டிருக்காங்க. ஆனா இந்த தன்மையில வந்து இந்த பால் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் கூட இந்த பால் சாப்பிடுவதனால நம்மளுக்கு உடம்புல எந்த விதமான நோய்கள்லாம் வரவிடாம தடுக்க முடியுமோ அப்படியே வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது அதுக்கு அது வந்து அது கண்டிப்பா அது உதவி செய்யும். ஏன்னா வந்து தாய்ப்பாலுக்கு இணையான பால்ன்றது நாட்டு மாட்டு பால் தான். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, ஆமா நாட்டு மாட்டு பால். இப்ப ஆனா நாட்டு மாட்டு பால் நமக்கு முழுமையா கிடைக்காது. அப்படி கிடைக்காத பட்சத்துல நீங்க இந்த பால் எடுத்துக்கிட்டாலும் இன்னும் சில இதுகள்லாம் இருக்கு. கொஸ்டின்ல இப்ப பாத்தோம்னா பொதுவா நீங்க வந்து பாக்கெட் பாலை பொறுத்த அளவு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்ல வரல ஆவின் பால் வாங்குங்க. பிரைவேட்ல வரக்கூடிய நிறைய வந்து இந்த திக்கா வரக்கூடிய பால் எல்லாம் இருக்குல்ல. ஏன்னா நான் குறிப்பிட்ட இதை சொல்லக்கூடாதுன்றதா சொல்றேன். குறிப்பிட்ட பால் எல்லாம் ரொம்ப திக்கா வரும். திக்லாம் என்ன அப்படின்னா நிறைய ஆஸ்திரேலியால இருந்து பேஸ்ட் அந்த மாதிரி பவுடர் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அதை தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதே இதையே வந்து நம்மளுடைய இயற்கை வேளாண்மை பத்தி சொன்ன நம்மளுடைய நம்மாழ்வர் பார்த்தோம்னா அவர் இந்த பால் தயாரிக்கிறதுக்கு அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னா யூரியா பயன்படுத்துறாங்களாம், அப்புறம் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு கெமிக்கல் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய கழிவு பொருள்லாம் நிறைய சேர்த்து விசம்லாம் சேர்த்துதான் இந்த பால் வாசனைக்கு ஏதோ ஒரு பொருள் சேர்க்கிறாங்களாம் கெமிக்கல். இப்படி சேர்த்து பால் தயார் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி நம்மாழ்வர் சொல்றாங்க. அப்படி அந்த நம்மாழ்வர் சொல்லக்கூடியது படி பால் தயாரிக்கப்பட்டு வந்தாலும் கூட அதுங்க நம்மளுக்கு விசம் தான். ஆனா இப்ப நம்ம தவிர்க்கணும், ஆனா டீ குடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமையானது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல விளையக்கூடிய இந்த மஞ்சள் இந்த பூ இருக்கு தெரியுமா, ஆவாரம்பூ. ஆவாரம்பூ இப்ப உங்களுக்கு சென்னை இதுல நிறைய கிடைக்குது, கோயம்புத்தூர்ல எல்லாம் கிடைக்குது நிறைய. அந்த ஆவாரம்பூவை என்னன்னா காய போட்டு வீட்டுல அப்படியே ஒரு காய போட்டு வேற எதுவுமே செய்யாது, அப்படியே நல்லா காஞ்ச உடனே அப்படியே அந்த பூவை போட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா காலையில தண்ணி நல்லா கொதிக்க வேண்டியது, அதுல 2 ஆவாரம்பூவை போட வேண்டியது, நாட்டு சக்கரையை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்து இருந்தாலும் அந்த அளவு கட்டுப்படுத்திக்கிட்டே வரும். சுகர் இருக்கவங்க எல்லாம் கூட இப்ப இதுல லைன்ல இருக்கலாம். உங்களுக்கு உள்ள பேரண்ட்ஸ் கூட பக்கத்துல உள்ள நீங்க இதை அவங்களுக்கு சொல்லுங்க. டெய்லி வந்து ஆவாரம் பூ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஆவாரை கண்டவர் சாவாரை கண்டதில்லை அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆவாரம் பூவுக்கு அந்த அளவுக்கு தோற்பூச்சுவை இருக்குது, அது வந்து சக சுகரை கட்டுப்படுத்துது. அந்த டீ ஆவாரம் பூ டீ சாப்பிடலாம் நீங்க, அது சாப்பிடலாம். வர டீ வர காப்பி குடிங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வர டீ வர காப்பி தான் குடிச்சாங்க. சரிங்க. அந்த மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு அட்வைஸ் உங்களுக்கு பண்றேன். பால் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்மளுடைய தேங்காய் பால் இருக்கு பத்தியெல்லாம், தேங்காய நல்லா துருவி எடுத்துட்டு அதை நல்லா அமைக்க ஆட்டுக்கல் ஆட்டி இல்லனா இதுல போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு அதுல இருந்து பால் எடுத்து அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்படி ரொம்ப சத்தானதா இருக்கும். சத்தானதா இருக்கும். சரிங்க. ரொம்ப சத்தானது. தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது. மாட்டு பால் கூட செர்சி மாட்டு பால் சாப்பிட்டா எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா நீங்க தேங்காய் பால் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, தாராளமா. இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல வந்து செர்சி மாட்டு தான் வச்சிருக்காங்க, ஆனா அவங்க எருமை மாடும் வச்சிருக்காங்க, அந்த பாலையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. அதுல ஒண்ணும் தவறு இல்லையா? இல்ல அதுல ஒண்ணும் இப்ப என்ன கலப்படம் இல்லாத எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல வந்து கிராமத்துல வந்து இந்த எரும மாட்டு பால் சாப்பிட மாட்டாங்க. ஏன் எரும மாட்டு பால் சாப்பிட மாட்டாங்கன்னா அதுல கொழுப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. சரிங்க. கலந்து வரும்போது நீங்க தாராளமா வந்து பக்கத்திலேயே ஒரு மாட்டுல, ஏன்னா யாரோ ஒருத்தவங்க பாக்கெட் பண்ணி வர்றதுல அது எப்படி ப்ராசஸிங் பண்ணாங்க அது என்ன கலந்தாங்கன்னு தெரியாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செர்சி மாட்டு பாலும் அந்த பால் கலந்து வரானு தாராளமா நீங்க சாப்பிடலாம். அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்ல. ஒரு சில இடத்துல வந்து இன்னும் ஒரு தவறு பண்ணுதாங்க. ஏன் அவங்க வீட்டுல ஒரு 2 செர்சி மாடு வச்சுக்கிட்டுதாங்க, ஆனாலும் டெய்லி 15 லிட்டர் பாக்கெட் பாலையும் வாங்கி அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து அடிக்காங்க. இப்படியும் பண்றாங்க. அது வந்து நல்லா பண்ணுவாங்க. பால் பாக்கெட் எல்லாம் நிறைய திக்கா போடுறோம், அதனால அதை கொண்டாந்து இது பண்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உணவுல கலப்படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு தீங்கான செயல் தான். ஆனா வந்து அது இன்னைக்கு வருமானத்துக்கு வந்து ஒரு
அது இதா வச்சிருக்காங்க. ஆனா அது நல்லது கிடையாது, நம்ம அதுக்காண்டி குறைச்சுக்குவோம் அவ்வளவுதான். என்ன பழங்கள் கிடைக்கும் அதை நம்ம அதிகமா சாப்பிடலாம் இல்லையா? அது வந்து அதிகமா சாப்பிடுறதுக்காக தான் அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு அந்த பழங்கள் குறிப்பது பழங்கள் கிடைக்கும். தர்பூசணி பழம் வந்து நீ எந்த டயத்துல பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வரும். இந்த தர்பூசணி கோடை காலத்துல சாப்பிடும் போது நீர் சத்து நம்ம உடம்புல வெயில்னால நீர் சத்து குறைஞ்சிட்டே வர வர மயக்கம் வர ஆரம்பிக்கும். சில சமயத்துல இந்த வெயில் அதிகமா நடந்து போனா ஹார்ட் ஸ்ட்ரோக் பிரெயின் ஸ்ட்ரோக் எல்லாம் கூட வரும். அவனுடைய மரபணு இருக்கக்கூடிய அவனுடைய செல்லுக்கு ஏற்ற உணவை இறைவன் அங்கே கொடுத்துருக்கான். ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்குள்ள வரக்கூடிய பழங்கள் தான் நம்மளுக்கு நன்மை செய்யும். அது நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கோங்க. கோடை காலத்துல வந்து அதிகமா வர்றது வந்து மாம்பழங்கள் தான் அதிகமா வருது. ஏன்னா மாம்பழங்கள் வந்து கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தியான ஒரு பழம் அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையா? அதாவது இப்ப மாம்பழத்தை பொறுத்தளவியா, அதாவது எந்த ஒரு பழமுமே ஒரு பழம் இப்ப வந்து மாம்பழம் வந்து உஷ்ணம் தன்மை உடைய பழம். ஆனா எந்த ஒரு பழமும் ரெண்டு தன்மையுமே இருக்கும். என்ன தன்மை அப்படின்னா, இப்ப மாம் பழம் இருக்குல்ல மேல அந்த பழத்துக்குள்ள உள்ள கொட்டைய, அந்த பழத்துக்கு உள்ள கொட்டை இருக்கு பத்தீங்களா? ஆமாங்கய்யா. அந்த கொட்டை உடைஞ்சு பார்த்தோம்னா அதுல வெள்ளை கலர்ல ஒரு இது மாதிரி இருக்கும். ஆமாயா ஆமாயா. மேல உள்ளது வெப்பத்தன்மை உடையது. அந்த உள்ள உள்ள கொட்டைக்கு உள்ளது கூட அந்த விதை என்ன அப்படின்னா குளிர்ச்சுவை உடையது. இப்ப நீங்க அதிகமா மாங்காய் நிறைய இப்ப விருப்பப்பட்டியா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாங்கொட்டைக்குல இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்து அதுல ஒரு ரெண்டு துண்டு நறுக்கி சாப்பிட்டீங்க, அது கொஞ்சம் ரொம்ப சாப்பிட முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்பத்தன்மையை அதை நியூட்ரலைஸ் பண்ணும். இந்த சீசனல் ஃப்ரூட்ல இன்னொரு ஃப்ரூட் என்ன வரும் சொன்னோம்னா பலாப்பழம் வரும். பலாப்பழம் வருது. ஆமாங்க. ஆமா, பலாப்பழம் நம்ம வந்து அது வேக வைக்காம அப்படியே சாப்பிட போறோம். அதனால என்னன்னா பலாப்பழம் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பலாப்பழம் கொட்டை உள்ள இருக்கு பாத்தீங்களா, கொட்டை எதுவும் அவிக்காம அப்படியே வெறும் கொட்டைய ஒரு ரெண்டு கொட்டையை மென்று ஒரு பத்து பழம் சாப்பிட்டீங்க, இது அவிக்காம சாப்பிடணும். என்னையா இல்ல பலாப்பழ கொட்டையை அவிக்காம சாப்பிடணுமா? இல்ல ஆமா, பலாப்பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்டு கொட்டையை நீங்க வெளியே வச்சிடணும். உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே என்னன்னா ஒரு நம்ம கொட்டையை கொண்டு தூர போட்டுருவோம். ஐயோ, வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா, வாழைப்பழ தோல்ல அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட் அதுல இருக்கு. அந்த தோல்ல வந்து என்னன்னா நம்ம வந்து சில பேர் தோலை அப்படியே உரிச்சுவாங்க, அது மேல கூட சாப்பிட மாட்டாங்க. மாடு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கும். மாட்டுக்கு நல்லது, மாட்டுக்கு இல்ல, மாடு நல்லா இருக்குது. அது சாப்பிட்டு தெம்ப போய் உழுதுட்டு இருக்கு, வண்டி எடுத்து போகுது. நம்மளுக்கு கோலை போட்டுட்டு எதை சாப்பிடுறோம், பழத்தை சாப்பிடுறோம், அதுல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. ஆனா அது ஒரு நல்ல ஒரு கோலை நல்லா வந்து சாப்பிடுறது முன்னாடி என்ன மாதிரி பழம்னா எடுத்துக்கலாம்? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ நாட்டு சர்க்கரை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதை யூஸ் பண்றோம், ஒவ்வொரு கடையிலயும் ஒரு ஒரு மாதிரி கலர் டிஃபரெண்ட் இருக்கு, சிலது வந்து உதிரி உதிரியா இருக்கு, சிலது வந்து வெள்ளம் போல இருக்கு. நாட்டு சர்க்கரைனா வெள்ளம், வெள்ளத்தோட அந்த உதிரி பாகம் தான் நாட்டு சர்க்கரையா, இல்ல அதை நம்ம பயன்படுத்தலாமா? நம்ம அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. என்ன பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப சுகர் கம்ப்ளைண்ட் பொறுத்தவங்க என்ன அப்படின்னா, அதிக இனிப்பு சுவை உடைய பழங்களை சாப்பிட கூடாது. ஏன்னா நீங்க நம்ம எந்தெந்த பழத்தை அவங்க எடுத்துக்கிற போறாங்கன்றது இருக்குல்ல, அதனால வந்து முக்கணிகள் பொதுவா வந்து தவிர்க்க வேண்டிய பழங்கள். முக்கணிகளை பொறுத்தளவு சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தவிர்க்கணும், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள், ஒருத்தர் வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னேன், அவர் எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை சுகர் உள்ளவர் சாப்பிடலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தின் படி நான் சொல்றேன்,
இயற்கை மருத்துவத்தை பற்றி எந்த படத்தை அவங்க சாப்பிடலாம் அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை சொல்றாங்க. ஆனா நவீன மருத்துவத்தை பற்றி நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு அப்படின்னா, வாழைப்பழத்தை ரொம்ப கனியாம கொஞ்சம் காய் வெட்டில இருக்கும் பாத்தீங்களா, அந்த டயத்துல அவர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு ஒண்ணும் செய்யாது. ஆமா கேக்குதாமா, வாழ்க வளமுடன். ஆமா கேக்குதாமா ஐயா, லைன்ல இருக்காங்களா அவங்க? பழங்களை வந்து நம்ம வந்து ஒரு காய் வெட்டில இருக்கும் போது எடுத்துக்கிறோம், இனி அதிக இனிப்புள்ள பழங்களை கூட கொஞ்சம் காய் வெட்டில இருக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உடம்பு ஒன்றும் செய்யாது. ஆனா அதிக இனிப்பு உள்ள சில பழங்களை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்றது அது கரெக்டான விஷயம் அவங்க சொல்றது நவீன மருத்துவத்துல. ஆனா இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த பழங்களையும் சாப்பிடலாம், பழங்கள் வந்து உடம்புக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க அந்த நோயாளி வந்து அவருடைய தன்மை, உடலுடைய அளவு, அவர் வந்து இமிடியேட்டா நம்ம வந்து அந்த உணவை சாப்பிடும் போது அவருடைய சுகர் கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் ஒரு கன்சிக்யூட்டிவா நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் அவங்க எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தன்மை வாங்கிடும். ஏன்னா இப்ப காமன் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உணவுனா சுகர் கம்ப்ளைண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்கேஸ் இவருடைய ட்ரெடிஷனல் ஜீன்ஸ் இருக்குங்களா, அந்த ட்ரெடிஷனல் ஜீன்ஸ் வந்து இவருக்கு வாழைப்பழத்தை ஏற்றுக்கிற கூடியதா கூட இருக்கும். அதனால அதுக்கேற்ற அவருடைய பழத்தை சாப்பிடும் போது அந்த சுகர் லெவல் கூடுதா கூடலையா அப்படின்னு நீங்க இமிடியேட்டா அந்த டெஸ்ட் பார்த்துட்டு, இப்பதான் நம்ம மேனுவலா டெஸ்ட் பார்க்கலாம், அந்த டெஸ்ட்ல பார்த்துட்டு அதுக்கேற்ற கூட நீங்க பழங்களை பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நாட்டு சக்கரைக்கு வர நாட்டு சக்கரையை பொறுத்தளவு வந்து அப்படின்னா, இப்ப என்னன்னா ஒரு டைம் நம்ம சீனி சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்புறம் வந்து வெள்ளத்துல வந்து வெள்ளம் சாப்பிட்டாங்க, வெள்ளத்துல காட்டு போட்டு சாப்பிடுவாங்க, அடுத்து இப்ப நாட்டு சக்கரைக்கு வந்திருக்கோம். ஆனா நாட்டு சக்கரை நிறைய கலப்படுது, நாட்டு சக்கரை எதுவுமே ஒரிஜினல் கலப்பு எதுக்கு? நான் நாட்டு சக்கரையில உள்ளவங்க தயாரிக்கிறத ஒரு தடவை நாமக்கல் பக்கத்துல ஒருத்தர் கேட்டேன், எப்படிங்க தயார் பண்றாங்க, கலப்புடை இருக்கான்னு கேட்டேன். ஆமா கலப்புடை இருக்கு அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணினா நாட்டு சக்கரை தயார் பண்ணிட்டே இருக்காங்க பத்தியா, அதுல போய் என்ன பண்றா, சீனியர் ரெண்டு முறைச்சுக்கு உள்ள கொட்டிடுவாங்களாம், வெள்ளம் தயாரிக்கும் போது நாட்டு சக்கரை தயாரிக்கும் போதுலாம் சீன வெள்ளையா இருக்கும், ஆனா அதுல கொட்டி அதுல கலந்து நாட்டு சக்கரை இப்ப விற்பனைக்கு அதிகமா வருது. ஆனா நம்மளுக்கு எந்த கடையில சரியான கடைன்னு தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவுதான். நாட்டு சக்கரையை பொறுத்தளவு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இனிப்பு சுவை இருக்குதான் செய்யுது. ஆனா நாட்டு சக்கரை வந்து சீனியில தயார் பண்ணி ப்ராசஸிங் பண்ண வரும்போது அதுல நிறைய கெமிக்கல் ஆட் பண்றாங்க. ஆனா நாட்டு சக்கரை தயார் பண்ணி வர்றதுல நிறைய கெமிக்கல் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனா இனிப்பு சுவை இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா எந்த நாட்டு சக்கரை கடையில ஒரிஜினல் நாட்டு சக்கரை கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து கண்டுபிடிக்கிறது தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தொழில் தருமம்ன்றதுலாம் எல்லாம் போச்சு, வியாபார நோக்கத்துல அதிக லாபம் பெறணும் அப்படின்றது நினைக்கிறதுனால அவங்க எந்த நாட்டு சக்கரையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க, அதை சரியான நாட்டு சக்கரையா அப்படின்னு கண்டுபிடிப்பது, அதை கண்டுபிடிச்சு நீங்க சாப்பிடணும். ஆனா நல்லது உடம்பு. ஐயா நாட்டு சக்கரைனா என்னதுன்னு எங்களுக்கு தெரியல ஐயா, ஒயிட் கலர்ல இருக்கு, பிரவுன் கலர்ல இருக்கு, இன்னும் டார்க் இல்ல, அதாவது வெள்ளத்துல இருந்து வர்றதுங்களா நாட்டு சக்கரைனா? நாட்டு சக்கரை வெள்ளம் தயாரிக்கிற மாதிரிக்குமே அதே இதுல இருந்தா அந்த ப்ராசஸிங்ல ஒரு ஸ்டேஜ்மா, அதாவது அந்த ஸ்டேஜ்ல இந்த நாட்டு சக்கரையை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து இப்ப நாட்டு சக்கரைனா ரொம்ப கருப்பு கலர் நாட்டு சக்கரையான்னு கேட்பாங்க உங்ககிட்ட வாங்கும்போது, இல்ல கொஞ்சம் கலர் இல்லாம வரணுமா அப்படின்னு கேட்பாங்க, கொஞ்சம் வெள்ளை கலர்ல வெள்ளை மாதிரியே தூள் தூளா இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும். அப்ப இது என்னன்னா, இப்ப ரொம்ப கருப்பு நாளா இப்ப வாங்கும்போது நாட்டு சக்கரை வந்து ரொம்ப கருப்பா வாங்குவேன், காரணம் என்ன அப்படின்னா கருப்புக்கு அடுத்து கொஞ்சம் வெள்ளையா வர வச்சுட்டாங்கன்னா ஏதோ ப்ராசஸிங் ஒரு கெமிக்கல் சேர்த்து காணும். நாட்டு சக்கரையிலேயே ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்கு, ரொம்ப கருப்பா இருக்குது, கருப்பா இருக்கிறத எடுத்துட்டா கருப்பா இருக்கிறத எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு நல்லது, அது கண்டுபிடிக்கணுமா? அது கட்டி போயிருதுங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி அந்த ரொம்ப கருப்பா இருக்கிறது வாங்கினா கொஞ்சம் நம்ம அது திறந்து வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் அது ஒரு ரெண்டு மூணு நாள்ல அது ஒரு மாதிரி இருகுன மாதிரி ஆயிடுது, அது அது நாட்டு சக்கரை தானுங்களா? இல்ல அது நாட்டு சக்கரை இல்லையா, அப்படி ஒன்னும் ஆகாது. இருக்கிற மாதிரி எங்க வீட்டுல நாட்டு சக்கரை யூஸ் பண்றோம், அந்த மாதிரி பாக்கெட் இருக்க மாட்டேங்குது, டப்பால கொட்டி வச்சாலும் அது பாட்டு பூஸ்ட் எல்லாம் நம்ம அப்படி ஓபன்ல வச்சோம்னா அப்படி கட்டி போயிருது இல்ல இல்ல அப்படி ஆகாது, நாட்டு சக்கரை அப்படி ஆகாது. அப்படின்னா அதுல வந்து ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா இருந்தா நீங்க அதை கொஞ்சம் நல்ல நாட்டு சக்கரையா பயன்படுத்தும். சரி நன்றி ஐயா. அடுத்து உங்க வேற யாரும் கேள்வி இருந்தா கேட்கலாம். வால்கோளமுடன் கேன் ரைஸ் பண்ணுங்க, அப்புறம் நான் மைக் அன்மியூட் பண்றேன். மகா நீங்க ஏதாவது கேள்வி கேட்க வந்தீங்கல்ல, மகா நீங்க கேள்வி கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு. வேற யாரும் சந்திரா அம்மா கேட்கலாங்கம்மா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கேளுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கேளுங்க. வாழ்க்கை வளமுடன் சொல்லுங்கம்மா. சந்திராமா சொல்லுங்க, ரெண்டு பேர் ரைஸ் பண்ணிருக்காங்க.
வாழ்க வளமுடன். அம்மா கேட்கலாமா? சந்திரமா ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கய்யா. குழந்தைங்களுக்கு எப்படி எல்லாம் ஃபுட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கய்யா. கோதுமை வந்துட்டு நம்மளோட ஃபுட்டாவியா, அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? கோதுமையாமா? ஆமாங்கய்யா. கோதுமையா? ஆமாங்கய்யா, கோதுமை. கோதுமையை பொறுத்தளவுமா, அதாவது வந்து அது வந்து பொதுவா வந்து நார்த் இந்தியாவை பொறுத்தளவு நம்மளுடைய கிளைமேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கிளைமேட்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கேரளா கூட கொஞ்சம் விட்டுருங்க, ஆந்திரா இவங்கெல்லாம் எல்லாம் வந்து எப்படின்னா நம்ம நம்மளோட கிளைமேட்ஸ் எல்லாம் ஒரே கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு போக மாட்டோம், எக்ஸ்ட்ரீம் கூலிங்க்கு வர மாட்டோம். ஆனா வந்து நார்த் சைடை பொறுத்தளவு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கூலிங் போவாங்க, அதே மாதிரி ஹீட் வரும்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா நான் பல ஸ்டேட்டுக்குலாம் நான் போகும்போது எல்லாம் பார்த்தோம்னா குளிர்லாம் நம்மளால தாங்கிக்கிறது அந்த அளவுக்கு குளிர். ஆனா வந்து கோதுமை உணவு என்ன அப்படின்னா நம்மளுடைய ரைஸ் மாதிரிக்கான காம்பனன்ட் தான் அதுல இருக்கு, அதாவது கார்போஹைட்ரேட் அதுல அதிகமா இருக்கு. அப்ப கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதுனால இப்ப ரொட்டி மாதிரி தயாரிக்கிறது ரொம்ப எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவுனால அதை நம்ம அப்பப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இரவு உணவுகள்ல பொதுவா ரொட்டி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி காலையில பூரி சாப்பிடும் போது வந்து நீங்க கோதுமையிலே பூரி போட்டு சாப்பிடலாம், மைதா மாவு பதிலாம். ஏன்னா மைதா மாவு தவிர்க்கணும் முழுமையா, இப்ப மைதா மாவு பூரி சாப்பிடணும் உடம்புக்கு நல்லதா இருக்கும். மைதா மாவு பூரி எல்லாம் சாப்பிடலாம், தயார் பண்ணலாம், நல்லது மாவு. சரிங்க ஐயா, இன்னொரு கொஸ்டின்ங்கய்யா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. அந்த பால் வந்துட்டு வேற மாட்டு பால் குடுக்கறோம் யா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு குவாண்டிட்டி கொடுத்தா அது ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கும்? குவாண்டிட்டி எவ்வளவு குடுக்கணும்னு கேக்குறீங்களா? ஆமாய்யா, இப்ப நாட்டு மாட்டு பால் கிடைக்கல, வேற பால். இப்ப நீங்க வேற பால்மா கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த குவாண்டிட்டி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய குவாண்டிட்டி வந்து அந்த ஏஜ் குரூப்பை பாருங்க. இப்ப வந்து ரொம்ப யங் ஏஜ் சில்ட்ரன்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய போன் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இதெல்லாம் நீங்க தயார் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமானதா தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது, ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடியது, நம்ம வீட்டு பக்கத்திலே விளையக்கூடியது அப்படின்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையிலேயே நீங்க சார் எடுத்து அதுலயே வந்து சூப் மாதிரி போட்டு எல்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கால்சியம். நீங்க என்னன்னா பாலினுடைய அளவு குறைச்சிக்கிட்டு பால் எதுக்கு முக்கியமா சாப்பிடுறோம் அப்படின்னா தேவையான புரத சத்து இருக்குது, அப்புறம் வந்து கால்சியம் சத்து நம்மளுக்கு இருக்குது. அப்ப இந்த சத்துக்களை வேற ஒரு உணவுல நம்ம போகணும், அந்த உணவு இயற்கையான உணவா அது எளிமையா நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பாக்கணும். அப்ப முருங்கை இலையெல்லாம் பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய உணவு, பக்கத்துல யாராவது வீட்டுல இருக்கும் அந்த பக்கத்துல கூட நீங்க கீரை பறிச்சுக்கலாம், அது மாதிரி அதுல தூக்கு போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க குழந்தைகளுக்கு அது காம்பன்சேட் ஆயிடும். இந்த பழக்கத்தை குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகள் இருந்து கொண்டு தரணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பால் அதிகமா கொடுக்கணும் கொடுத்து அது உடம்பு செல்கள் தான் அதுக்கேத்தாப்புல அடாப்ட் ஆயிடும். நீங்க பால் குடுக்கணும்னு வேணா அந்த பால் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா முக்கியமா புரதத்துக்கும் நம்மளுடைய அந்த கால்சியத்துக்கும் தான் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டையும் நீங்க வந்து வேற இயற்கையா இருக்கக்கூடிய பழங்கள்ல இயற்கையா இருக்கக்கூடிய கீரை வகைகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது காம்பன்சேட் ஆயிடும். அதனால தேங்காய் பால் கொடுக்கணும், தேங்காய் பால் குழந்தைய குடிக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது கொஞ்சம் பிளேவர் கொஞ்சம் சேர்த்து முதல்ல ஆரம்பத்துல கொடுத்து பழக்கப்படுத்திட்டு அப்புறம் பிளேவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கீர் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கலாமா? நல்ல கீர் வந்து இந்த புதினா கீர், அதே மாதிரி வந்து கேரட்ல செய்யக்கூடிய கீர், பீட்ரூட்ல செய்யக்கூடிய கீர், இந்த டேஸ்ட் நீங்க ஆரம்பத்துல அவனுக்கு குடிக்க பழக்கணும். நீங்க அவன் பக்கத்துல உட்காந்து நீங்க குடிச்சு பழகிட்டு அவங்க குழந்தைகளுக்கு அப்படியே குடிக்கணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் அதை வாழ்வியலா கொண்டு வரும். அப்போது அவன் அதுவே விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சான், தேன் கலந்து சாப்பிடுறான். நல்லதுமா நல்லதுமா. சரிங்க, ரொம்ப நன்றியா, தெளிவா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுயா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற பாலமுருகன் ஐயா கேக்குறீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு திருப்பூர்ல இருந்து பாலவன் பேசுறேங்க ஐயா. மகரிஷனுடைய இந்த கவியோட அவரோட சொன்ன கருத்துக்கள் என்னன்னு சொன்னீங்க, சிறப்பா இருந்துச்சுங்கய்யா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். என்ன இல்லைங்களையா, யாரும் இங்க ஸ்கிரீன்ல வரல, எல்லாம் ஓரளவுக்கு பதில் சொல்லியாச்சுங்க எல்லாருக்கும். வாழ்க வளமுடன்.
இப்போ நம்ம வேற யாரும் கேட்கறதா கேட்கலாம், நம்ம அந்த கடைசிக்கு ஒரு ஆள் மட்டும் சான்ஸ் கொடுக்கலாம், டைம் ஆயிட்டதுனால யாராவது ஒருத்தர் மட்டும். மகாலிங்கய்யா முன்னாடி கேட்டீங்க அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி, கேக்குறீங்களா எதுவும் கேள்வி கேக்குறீங்களா? அவர் கேள்வி ஏதோ கேட்க வந்தீங்களா? கேக்குறீங்களா? செய்ய முடியுங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்களா? அத பத்தி இந்த கீர் ஏற்கனவே சொன்ன அவங்க கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு சொன்ன பத்தியில இதெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். இயற்கையில இருக்கக்கூடிய பாஸ்ட் ஃபுட் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா நம்ம இந்த பேரிச்சை மட்டும் தான் ஜூஸ் போட்டு சாப்பிடறோம். ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல தான் ஆகும். அது ஃபாஸ்ட் ஃபுட்னு நினைச்சுக்கோங்க. ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்னாவே என்ன அப்படின்னா அங்க ஏதாவது டை ஆட் பண்ணுவாங்க, ஏதாவது கலரிங் பண்ணுவாங்க. அப்படி கலரிங் பண்ணும்போது நம்ம அந்த ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி போயிடும். நம்ம வந்து அதாவது வந்து அந்த செயற்கையா அந்த பொருள்ல எதையுமே சேர்க்காம தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும். இப்ப இனிப்புக்காக நீங்க தேனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனா தேனை விட்டுட்டு வந்து நம்ம வந்து மறுபடியும் சுவரை தான் போட்டு கொடுப்பாங்க. அதாவது வந்து சீனியர் பகுதியில அதைத்தான் வந்து கீரல் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது வந்து அவ்வளவு வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து பழங்களை அப்படியே சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான விஷயம். இல்ல வீட்டுல ஜூஸ் போட்டு தயார் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. வாழ்க வளம் பண்ணுங்க. வாழ்க வளம் பண்ணுறீங்க. நல்லா இருப்பீங்க ஐயா. ஐயா மகளிங்க தொடர்ந்து வாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. வாழ்க்கோளமுடன். இப்போ அடுத்து இப்போ நம்ம நிறைவு பண்ணிக்கோ. ஐயா வெயிட் லாஸ்க்கு ஒருத்தங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பட் இதில் சாட்டில் போட்டிருக்காங்க. வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஃபுட்டு என்னன்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாங்க. இப்போ வெயிட் லாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நீங்கள் இப்போ பொதுவாக காமனாக இன்னைக்கு வந்து நிறைய இன்டர்நெட்லாம் போனோம் அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு போடுவாங்க. இல்லைன்னா வந்து இந்த பயிற்சி பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட உணவை கொடுத்து இந்த உணவை நீங்க சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து என்னன்னா வெயிட் லாஸ்ன்றதுக்கான டைம் எப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 25 வயசுக்காரருக்கு வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த 25 வயசுக்காரருக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு இவர் 25 வயசு வரைக்கும் சேர்த்த அத்தனை ஃபேட்டா அவர் உடம்புல இருக்கு. அவர் சாப்பிட்ட அத்தனை கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்கு. அப்ப இந்த ஃபேட்டை வந்து சடனா குறைக்கிறது, சில பேர் இப்ப பார்த்தோம்னா அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்டாமினல் ஆபரேஷன் பண்ணி அந்த ஃபேட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஏன்னா வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய, அதாவது நிறைய விஷயங்கள் வருது. அதே மாதிரி இந்த ஃபோலிக் ஃபுட் அப்படின்னு சொல்றதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு சயின்ஸாக அதை ஏற்றுக்கிற முடியும் அப்படின்றது நம்மளால அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த உணவு சாப்பிட்றவங்க இன்னும் வந்து 5 வருஷம் கழிச்சா உங்களுக்கு என்ன வியாதி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஏதாவது புதுசாக ஒரு மருந்தோ இல்லை ஒரு உணவையோ அறிமுகப்படுத்தும் போது அந்த உணவினுடைய பாதிப்பு எப்ப தெரியும் அப்படின்னா லேட்டரா தான் தெரியும். அப்ப இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி வெயிட் தான் உடம்புல இப்ப பொதுவா வந்து ரத்த அழுத்தத்துக்கு, சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு, மற்ற வியாதிகள் காரணமானதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படையா இருக்கு. அப்ப ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு மினிமம் ஒரு 6 மந்த் பீரியடாவது நீங்க அதுக்கு எடுத்துக்கணும். முதல்ல ஃபேட்டை குறைக்கிறது, இந்த ரெண்டு ஃபேட்டை குறைக்கணும் முடிவு வந்துட்டா ரெண்டு விதமான பயிற்சிகளை நீங்க செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய உணவுல ரொம்ப கடுமையா சில விஷயங்களை பின்பற்றணும். அதாவது ஃபேட்டை குறைச்சிட்டு புரதம் கொஞ்சம், புரதம் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்மளோட எனர்ஜி கேத்தாப்புல கார்போஹைட்ரேட் எடுத்துக்க, எனர்ஜி கேத்தாப்புல இப்ப நான் போய் பேங்க்ல போய் எனக்கு 5000 ரூபா போட்டுறேன், நாளைக்கு போய் பேங்க்ல 5000 ரூபா போட்டுறேன், நாளை கழிச்சு போய் பேங்க்ல 5000 ரூபா போட்டுறேன், மூணாவது நாள் கழிச்ச உடனே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கும், 15000 ரூபா இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு சாப்பிடும் போது ஒரு 2000-3000 கலோரி சாப்பிட்டேன் என் உடம்புல இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுல, நாளைக்கு ஒரு 5000 கலோரி சாப்பிட்டேன், 8000 கலோரி ஆச்சு, அடுத்த நாள் ஒரு 5000 கலோரி சாப்பிட்டேன், 13000 கலோரி ஆச்சு. இந்த 13000 கலோரியும் என் உடம்புல தான் இருக்கு. நான் இந்த 13000 கலோரியையும் எனக்கு டெய்லி நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன், ஒரு 1000 இந்தியாவுக்கு கிலோமீட்டர் பொறுத்தளவு 1800 கிலோ கலோரி தான் ரெக்கமெண்டேஷன். அதாவது செடன்ட்ரி பீப்புள், எந்த வேலையும் பார்க்காம கம்ப்யூட்டர் உட்காந்து பாக்குறவங்க, டிவி பாக்குறவங்க, ஆபீஸ்க்கு வீட்டுக்கு போயிட்டு வரவங்க கார்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 1800 கலோரி தான் தேவைப்படும். அப்ப இவங்க வந்து எக்ஸஸா சாப்பிட்ட மீதி 1800 தவிர்த்து ஒரு நாளுக்கு சாப்பிட்டு அந்த மொத்த கலோரியும் கால்குலேட் பண்ணிப்பாங்க. அப்ப அது டெபாசிட் ஆகுது உடம்பு. அப்ப முதல்ல இந்த ஒபிசிட்டி வரணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முதல்ல ஏற்கனவே வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் என்னைக்கு வெயிட் குறைக்கணும்னு நான் நினைக்கிறோம்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய உணவுல எடுக்கக்கூடிய கலோரியினுடைய அளவை நான் முதல்ல குறைக்கணும். அதாவது கலோரியினுடைய அளவை குறைக்கிறதுனா எல்லா உணவையும் சரியான விதத்துல எடுத்துக்கிறோம், ஆனா அந்த அளவு வந்து நம்ம என்ன வேலை செய்யறோமோ வேலைக்கு தகுந்தாப்புல மட்டுமே அந்த உணவை திட்டமிடணும் முதல்ல. ஏன்னா இதுதான் ஒபிசிட்டிய நீங்க பெர்மனண்டா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம குறைக்க முடியும். அப்ப இனிமே நம்ம உடம்புல ஏற்கனவே ஆன ஃபேட்ல புதுசா ஒரு ஃபேட் டெபாசிட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் எல்லாம் கிளைக்கோஜனா போய் குளுக்கோஸ் பயன்படுத்துறது போக மீது இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ரத்தத்துல உள்ள குளுக்கோஸ் எல்லாம் கிளைக்கோஜனா மாத்தி நம்ம உடம்புல சேகரிச்சு வைக்கும். அதுதான் இன்சுலினுடைய வேலை. ரத்தத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணும் அது இன்சுலினுடைய வேலை. அந்த கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி உடம்புல ஃபுல்லா போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த கிளைக்கோஜன் நம்ம எடுத்து பயன்படுத்தாம அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபேட்டா கன்வெர்ட். அப்ப புதுசா சேர விடக்கூடாது முதல்ல. அப்ப டயட் கான்சியஸ்னஸ் இஸ் வெரி எசன்சியல் காம்பனன்ட் யூ ஹவ் டு பிளான் டு ரெடியூஸ் யுவர் வெயிட். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மேஜரா என்ன அப்படின்னா உடற்பயிற்சிகள் திட்டமிடும். குறிப்பா இப்ப வந்து நம்ம வந்து அதாவது வேகமாக செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்குது இல்லையா, அதை வேகமாக செய்யக்கூடியதுனா வாக்கிங் போறது ஜாக்கிங் போறது இதெல்லாம் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நீங்க நினைச்சிட்டி அப்படின்னா இதெல்லாம் உங்களுடைய உடற்பயிற்சியோடு சேர்ந்து இது வந்துடும். குறிப்பா யோகாசனங்கள்ல யோகாசனத்துல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி இருக்குங்களா, இந்த பயிற்சி உடம்புல உள்ள ஃபேட்டை வேகமா ரிடியூஸ் பண்ணும். நீங்க வாக்கிங் போக உங்களால முடியலைன்னா இல்ல ஜாக்கிங் போக உங்களால இப்ப விமன்ஸ் எல்லாம் போக முடியாது ஆனா வெயிட் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து நீங்க 6 மாசம் சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஆனா சூரிய நமஸ்காரம் எப்படி இப்ப ஆசனம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுகஸ்திர ஆசனம் ரொம்ப சுகமா இருக்கணும் எளிமையா செய்யணும். ஆனா சூரிய நமஸ்காரம் அப்படி கிடையாது. ஒரு நாள் இந்த ரெண்டு ஒரு 12 நிலைகள் இருக்காது, முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படி 12 நிலை இருக்கு. இந்த 12 நிலையும் நீங்க ஒரு நாளைக்கு உங்க வெயிட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12 முறையாவது நீங்க பண்ணணும். ஃபாஸ்டா பண்ணணும், ஃபாஸ்டா பண்ண நல்லா நான் வச்சுக்கணும். நீங்க அந்த 12 முறை வந்து என்னன்னா ஒரு 3 சீக்வன்ஸ் 4 சீக்வன்ஸ் ஒரு தடவை அப்ப 4 சீக்வன்ஸை பிரிச்சுக்கணும். 3 தடவை பண்ண உடனே ரெஸ்ட், அகைன் 3 தடவை செஞ்ச உடனே ரெஸ்ட், அகைன் 3 தடவை செஞ்ச உடனே ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 முறை 4 சுற்று நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும். அது ஆரம்பத்துல ஃபாஸ்டா செய்ய முடியாது, நீங்க செய்ய அந்த போயிச்சு நல்லா வர ஃபாஸ்டா செய்ய ஆரம்பிக்கலாம். அதை வேணா நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கூட டெமோவா நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் உங்க இதுல ஐயாட்ட அந்த ரெக்கார்டை வேணா நீங்க வேணா பாருங்க. அந்த மாதிரி ஃபாஸ்டா செஞ்சோம் அப்படின்னா வெயிட்டை வந்து வேகமா ரிடியூஸ் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். ஆனா நம்மளுடைய மேனுவல்ல கண்டிப்பா வாக்கிங் வந்து வாரத்துல ஒரு 3-4 மினிமம் ஒரு நாளைக்கு அப்படி எனக்கு வாக்கிங்கும் போக முடியலன்னு வச்சுங்களேன், நீங்க கடைக்கு போறது உங்களுடைய ஆபீஸ் பக்கத்துல இருந்து ஆபீஸ்க்கு போறது இல்ல வேற ஏதாவது பொருட்கள் வாங்கும் போது வெளியில போறது மாடிப்படியில வீட்டுக்கு ஏறி போறது ஆபீஸ்க்கு போகும்போது லிப்டை பயன்படுத்தாம இருக்கிறது அப்படி ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு மினிமம் 3000-5000 ஸ்டெப் வைங்க. 5000 ஸ்டெப்பாவது வைக்கணும், அதை பார்த்து நீங்க ஃபிட்டா இருக்க முடியும். சும்மா மினிமம் 5000 ஸ்டெப் இல்ல வாக்கிங் போகும்போது கூட இப்போதைக்கு மானிட்டர்லாம் இருக்கு எடுத்து போட்டு போனோம்னா நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க எத்தனை ஸ்டெப் வச்சிருக்கீங்க அப்படின்னு அதுவே காட்டிடும். ஸோ அப்ப இதுவும் உங்களுடைய பிளானிங்ல வைக்கணும், டயட்லையும் கான்சியஸ் பண்ணணும். மற்ற பயிற்சிகளை முறையா செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒபிசிட்டில இருந்து நம்மளால விரைவிலேயே நம்மளால வேகமா குறைச்சிக்கிற முடியும். ஆனா அது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான், உடனே குறையும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கை வேற ஏதாவது இது பண்ணணுமாயா, கொஸ்டின் இருக்காங்களா? டைம் ஆயிட்டு முடிச்சுக்கலாம். வேற அப்படி ஏதாவது தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன், இல்ல உங்க நம்பர் கூட கொடுத்து சார். சரியா, நல்லது. வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வளமுடன். ஸோ இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆக போகுது. துரியாதி தவம் எடுத்து நமக்கு இந்த சிந்தனையும் கொடுத்து நம்மளுடைய கேள்வி பதில்களும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட, 1 மணி நேரம் ஸ்பீச்சும் 1.5 மணி நேரம் நமக்கு வந்து கேள்வி பதில்களும் விளக்கம் கொடுத்துருக்கேன். பொறுமையாக நம்மோடு இருந்து அற்புதமா நம்ம புரியுற வகையில ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த நபருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தாங்க. ஐயா அவர்களை நம்ம அனைவரும் சேர்ந்து வாழ்த்திடலாம். அனைவரும் 1 நிமிடம் துரிய உணர்வுக்கு மனதை கொண்டு வருவோம். இணைப்புல இருக்கக்கூடிய அனைவரும் துரிய உணர்வுல கொண்டு வாங்க மனச. பேராசிரியர் டாக்டர் எஸ் பிரசாத் ஐயா அவர்கள்
வாழ்க வளமுடன். நமக்கு அற்புதமான சிந்தனை வழங்கிய பேராசிரியர் டாக்டர் எஸ் பிரசாத் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் டாக்டர் எஸ் பிரசாத் அவர்களும் அவர்தன் குடும்பத்தார் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்வுடன், மெய்ஞானம் வாங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறையர்களும் ஒருவர்களும் பூரணமாக கிடைத்து மேன்மேலும் அவருடைய சேவை உலகமெங்கும் பரவுவதற்கு இறையர்களும் குருவர்களும் வழிநடத்தட்டும் என்று கூறி நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்ட அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் இறையர்களாலும் குருவர்களாலும் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து வைக்கின்றோம். ஒரு சில அறிவிப்பு ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். பல்லடம் மனவளக்கலை மன்றம் சார்பாக ஒரு மாதம் காலமாக நமக்கு பயிற்சி நடந்துட்டு வருது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பிரசாத் ஐயா அவருடைய உரை நம்ம கேட்டோம். நாளைக்கு பேராசிரியர் காஞ்சிநாதன் ஐயா அவர்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து நமக்கு இந்த நிகழ்ச்சி வர்றாங்க, இணைப்பில் வர்றாங்க. உயிரறிவும் உள்ளுணர்வும் அப்படிங்கிற தலைப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி சனிக்கிழமை பேராசிரியர் முத்து கத்தார்லேருந்து, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆல் இயரில் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுற மாதிரி வெளிநாட்டிலேருந்து கத்தார்லேருந்து 1000 பேருக்குள்ள அந்த குரூப் வந்து ஒன்று ஆரம்பித்து டெய்லி 8 to 10 வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து 10 நாள் நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க, அதில் நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அவருடைய இது கூட யூடியூப்பில் நிறைய அவைலபிள் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி டாக்டர் ரவீந்திரன், பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரன் அவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஆலியாரில் முக்கியமான பொறுப்பு இருக்குது, ஆர்என்டி இதில் வந்து முக்கியமான இதில் இருக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் 50 வருட காலம் அனுபவம் வாய்ந்த ஒரு முதுநிலை பேராசிரியர் அவர். அதே மாதிரி நம்ம மனவளக்கலையும் 35 வருடமாக மகிழ்ச்சி கூட தொடர்பில் இருந்தவங்க. காயகல்பம் உடற்பயிற்சி பத்தி அவங்க ஆராய்ச்சி எக்கச்சக்கமா பண்ணியிருக்காங்க. அதனால காயகல்பம் ஒரு மாம மருந்து அப்படிங்கிற தலைப்பு. இதே மாதிரி வீடியோ பிளஸ் பிபிடி அந்த ஷேரிங்ல அவங்க வந்து வர்றாங்க. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நீங்க கலந்துக்கோங்க. சில்ட்ரன்ஸ் யோகா இப்போதைக்கு நம்ம நிறைவு முடிஞ்சது, ஒரு பயிற்சி முடிஞ்சது. அடுத்த பேட்ச் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்போம். அதுல என்னென்ன கலந்துக்கிட்டோம்னா பேரு, பசங்களோட பேரு, பேரண்ட்ஸோட பேரு, வயசு, அப்புறம் எந்த ஊரு, எந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் கலந்துக்கிட முடியும். பேரண்ட்ஸுக்கும் தனியாக ஒரு செஷன் அவர் வைக்கிறாரு, ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த உடற்பயிற்சி மட்டும் நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம நெக்ஸ்ட் வீக் திங்கட்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பேரு, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், எந்த ஊர், இந்த 3 தகவல் மட்டும் நீங்கள் ஏதாவது செஞ்சு 9944695454 இந்த ஐடி இருப்பீங்களா, அதுதான் வாட்ஸ்அப் நம்பர், செல் நம்பர் எல்லாமே. ஸோ இந்த நம்பருக்கு அவங்களுக்கு கலந்துக்கிட வேண்டிய பேரு, அவங்களுடைய ஊரு, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா பிபிடியோட அல்லது இது வீடியோத்துல உடற்பயிற்சியோட விளக்கம், உடற்பயிற்சி மட்டும் தீட்சை நம்ம கொடுக்க முடியாது, காய்கல்பும் கொடுக்க முடியாது, அதுக்குரிய விளக்கம் என்ன கொடுப்போம். பட் இந்த உடற்பயிற்சிங்கிறது எங்க வேணாலும் யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதனால அது வந்து நம்ம அரேஞ்ச் பண்றோம். அதுபோக உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குற முடிஞ்சவங்க நீங்களே பக்கத்துல சொல்லி கொடுக்குற தப்பு கிடையாது. இந்த இது வந்து அவங்கவுங்க வீட்டுல இருந்து இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சோசியல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதே சமயத்துல அவங்கவுங்க இடத்துல இருந்து கத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு இது செல்போனோ இருந்தாலே கத்துக்கலாம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த அறக்கட்டளைக்கு வந்து நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் யாரும் வாய்ப்பு இருந்தோன்னா விருப்பம் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க பண்ணலாம். இந்த அறக்கட்டளைக்கு ஆன்மீக சேவை நிதி அப்படிங்கிறது நீங்க வந்து ஆக்சிஸ் பேங்க்ல இந்த நம்பர்ல வந்து நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்னும் பல வரக்கூடிய வாரங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இதே மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா இறையர்களாலும் ஒருவர்களாலும் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும் என்று கூறி இப்போ உலக நல வாழ்த்து. நம்ம தென்காசி தனலட்சுமி அம்மா லைன்ல இருக்கீங்களா? வேற யாராவது ஒருத்தங்க உலக நல வாழ்த்து பாட விருப்பவங்க உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். போதை நாயகிமா வாழ்க வளமுடன் பாடலாங்கம்மா. அன்மியூட் பண்ணிருங்க, உங்க மைக்க மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அமைதி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பிரசாத் ஐயா ரொம்ப நன்றிங்க. இந்த இணைப்புல வந்து ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். தேவைப்பட்டா நம்ம இன்னொரு செஷன் கூட நம்ம இந்த மாதிரி வைக்கலாங்கய்யா. மக்கள்கிட்ட கேட்டு நல்லது. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.